டீச்சர் சொல்றது. தொடர்ந்து நாலு நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா பெற்றோர் படுற பார் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இதுகளை தள்ளி விட்டுங்க. நம்ம இந்த வேலைக்கு அப்பா கிளம்பு வரலாம், அந்த அம்மா சொல்லும், போறப்ப இதுகளை கூட்டு போங்க. என்னால் தாங்க முடியல, ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்குது. அநியாயம் பண்றாங்க. நீ பெத்த பிள்ளை, 10 மாதம் தவறு இருந்து அவங்க எவ்வளவு தவறு இருந்து பெற்றோம். ஏதோ போய் ஏதோ இமயமலைக்கு அடியில் உட்காந்து ஆசிரமமா பார்த்து அங்க இருந்து நேர பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம். பெத்த பிள்ளைய 3-4 லீவ் விட்டா வச்சிருக்கீங்களா? விண்டர் கேம்ப், அதுல எவன் சேர்த்து பள்ளிக்கூடம் சொல்லிச்சா, விண்டர் கேம்ப்ல சேருங்க. சம்மர் கேம்ப் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க. 10,000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, இங்க தொல்லை எனக்கு தேவையே இல்லை. 2 பிள்ளைக்கு இவ்வளவு சிரம பண்ணுகிறேன். யார் யாரோ பெத்த 50 பிள்ளைகளை தான் பிள்ளைன்னு பார்க்கிற ஆசிரியருக்கு எப்படி இருக்கும்? நீ எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் பாதிப்படையாமல் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அத அவர் சொன்னார்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நடந்து போகிறார்கள், அங்கிருந்து வரும்போது பறந்து வருகிறார்கள். என்ன காரணம்? அந்த இடமே பிடிக்காத அளவுக்கு இவ்வளவு அழகான இடம். அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லுங்க, நிறைய பள்ளிக்கூடங்கள் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க வருவதற்கு அங்க என்ன தடை இருக்குது, அதை சரி பண்ணுங்க. அதை சொன்னா அந்த அம்மா வேற, துணிவெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, வாரிசு படம் எல்லாம் பார்க்க வேண்டியது. எங்க பாடம் நடத்தவே நேரம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வாரிசு படம் பாக்குறதுக்கும் துணிவு பாக்குறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இல்லை. கூப்பிட்டா பரவாயில்ல கராத்தே கிளாஸ் போகணும், நீச்சல் கிளாஸ் போகணும், ஃபுட்பால்லையும் சேர்ப்பீங்க, வாலிபால்லையும் சேர்ப்பீங்க, டான்ஸ்ல சேர்ப்பீங்க, பாட்டுல சேர்ப்பீங்க. ஒத்த பிள்ளைய நாங்க எத்தனைக்குதான் இழுத்துட்டு அலையுது. காலையில 5 மணிக்கு பைக் எடுத்து அப்பா பிள்ளைய முன்னாடி வச்சாருன்னா பால்காரனை விட வேகமா போக வேண்டியிருக்கியா? இந்த டியூஷன் முடிச்சு, அந்த டியூஷன் முடிச்சு, இந்த கிளாஸ் முடிச்சு, அந்த கிளாஸ் முடிச்சு கொண்டு வந்து உங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள சேர்க்கக்குள்ள பாதி ஜீவன் போயிருக்கியா? அந்த வேதனையை சும்மா இவர் ரொம்ப கோபப்படுறாரு. இவங்க எப்படி சொல்லலாம், பிள்ளையின் கையெழுத்து சரியில்லைன்னா நாங்களா தப்பு? ஐயா, பிள்ளையுடைய கையெழுத்து சரியில்லைன்னா உங்க தப்பு இல்லையா? ஆனால் பிள்ளைகளுடைய தலையெழுத்தையே உங்களை நம்பிதானே ஒப்படைக்கிறோம், அதுதான் எங்க வேதனை. பெற்றோர்கள் யாருன்னு தெரியுமா? அந்த பிள்ளைகளுடைய பெயருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும், அதை கொடுத்தவங்கதான் என் பெற்றோர்கள். ஆனா பிள்ளைகளுடைய பெயருக்கு பின்னாடி MBBS, BL, BCOM, MCOM போடுறாங்க இல்லையா, அந்த இனிஷியலை கொடுக்கறவங்களே நீங்க தானே? பரவாயில்ல, வீடு கிட்ட சொல்றாங்க, நான் இருக்கிறதே வாடகை வீட்டுல, வீடு கட்ட சொல்றாங்க, தாஜ்மஹால் கட்ட சொல்றாங்க. அதாவது பரவாயில்ல, எங்க பகுதியில இருக்குன்னே ஒரு கடை வச்சிருக்கிறார், ஒருத்தர் வீடு கட்டி தர்றதுதான் வேலை. 24 hours அவர் வேலை பார்த்துட்டே இருக்கிறார், கட்டிட்டே இருக்கிறார். இப்படி வீடு கட்டி ப்ராஜெக்ட்டுக்கு சப்ளை பண்ணி அவர் 3 மாடி கட்டிட்டார். நான் இன்னும் வாடகை வீட்டுல இருக்கேன். அந்த வீட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வயிறு எரியும். ஏன்னா ஏங்க ரசிகனே, தலையா தளபதியா, ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ரசிகங்க, அது ஒரு எங்க காலத்துலயும் தெரியவே தெரியாதுயா? அரசியலும் தெரியாது, தல தளபதியும் தெரியாது. தல தளபதி உடையா, அது ஒரு தனி ரகம். 3வது ரகம் இப்ப புதுசா சமயமா மதமா, இந்த சீக்கிரம் மதமா அல்லது சாதியா, இது புதுசா வந்து இருந்துருச்சு. இதெல்லாம் எங்க காலத்துல இல்லவே இல்லை. அதனால விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர் பெருமக்களே, பெற்றோர்களே, ஆசிரிய பெரியவர்களே, எங்கள் வீட்டு பிள்ளைகளே, காவல்துறை சார்ந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே,
அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை. இந்திய நாட்டின் 74வது குடியரசு தின வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். பெரியவர்களே, இன்றைக்கு நாம் அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலை பெற்ற திருநாள் இது, குடியரசு திருநாள். குடியரசு என்பது ஒரு சுதந்திரத்தின் அடையாளங்களில் ஒன்று. இது மக்களாட்சி. நாம் விடுதலை பெற்றோம். விடுதலை பெற்றது மட்டுமல்ல, நாமே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் இது. இந்த அடையாளத்தை பெற்றுத் தருவதற்கு நம்முடைய பெரியவர்கள் இடம் தரு மலையை நீங்கி இடம் இது சிறைப்பட்டாலும், பதன் திரு இறங்கு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நினை தொழுதிடர் மறக்கிறேனே என்று சுதந்திர தேவியை தொழுத நாள் இந்த நாள். அந்த நாளை கொண்டாடுகிற இந்த தினத்திலே ஒரு அருமையான உரையை உங்களுடைய தாளாளர் கொடுப்பதை நான் கேட்டேன். இந்த பகுதி மக்களை எப்படி மருத்துவராக்குவது? வெளிநாட்டு நிறுவனமாக ஆரம்பித்தது, பழமையான நிறுவனம், 150 ஆண்டுகள், 125 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. நான் படித்த கல்லூரி பள்ளிகளை பார்க்கிறேன், அது பழமையான பள்ளி. இந்த பள்ளியை பார்க்கிற பொழுது, இதன் விளையாட்டு அரங்கத்தை பார்க்கிற போதே வியந்து போது. அதற்கான பள்ளி இது. அதுல இத்தனை கரிசனையாக ரொம்ப பொறுப்போடு கூட வரவேற்பு சொன்ன பாருங்க, ஆசிரியர்கள் அவங்க எவ்வளவு தயாரிப்புகளோட வந்து ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுகிற பொழுதும் என்னை பற்றி கொஞ்சம் கூட சொல்லிவிட்டாங்க, அது ஒரு சந்தோஷம். ரொம்ப அருமையா அவங்களுடைய வரவேற்பு முறைகள். இவை அத்தனையும் பார்க்கிற பொழுது ஒரு நல்ல இடத்திலே சரியான பிள்ளைகளை பொறுப்பான பெற்றோர் ஒன்று வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த பெற்றோருக்கும் சரி, இந்த பள்ளிகளை வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். பெரியவர்களே, அவர்கள் சொன்ன தாளாளர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தலைப்பு இது. இன்றைய சூழ்நிலையில் நெருக்கடியான சூழ்நிலை தான் இது. எல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க பிள்ளைங்க, திடீர்னு இந்த கொரோனான்னு வந்துச்சு. ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் பிள்ளைகள், அவன் தான் ராஜா, அவன் தான் வாதியார், அவன் தான் ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல், எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். இங்க இருந்து ஒரு அலைவரிசையில போயிருக்கு செய்தி, அவன் அதை பார்த்தா உண்டு, பார்த்தாலும் பார்க்கலாம், பார்க்காம இருந்தாலும் இருக்கிறான். சில இடங்கள்ல கரண்ட் கட் ஆயிருது, அது அவனுக்கு சந்தோஷமாயிருது. சில இடங்கள்ல கண்டல இருக்கு, வீட்டை சொல்லிருந்தாங்க நான் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கதவை சாத்திட்டு கிட்டே வரக்கூடாது. அவன் என்ன படிக்கிறான்னு தெரியாது, எதை பார்க்கறான்னு தெரியாது. அப்படி ஒரு வித்தியாசம். இன்னும் சில பிள்ளைகள் பாடம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க உள்ள முன்னாடி அம்மாட்ட சொல்லிடுறான், ஏதாவது சாப்பிட குடும்பம் பசிக்குதுமானு. அம்மா பாவம் அக்கறை எடுத்து அதை இதையும் சொல்லுகிட்டு முன்னாடி வச்சு, எப்படியாவது படிச்சிடறான், உங்க அப்ப என்னடா படிக்கல, நீயாவது படிச்சிடறான், நம்ம குடும்பம் பெருசாக இருந்தா அப்பதான்டா நான் அதுக்கு தான் இந்த பாடு போடுறேன், நீ நல்லா மட்டும் செஞ்சு வை. அவன் அதை சாப்பிட்டுக்கிட்டே படித்த காலம் பாத்தியாரு அங்கே பேசிக்கிட்டே இருக்காரு. இவன் அதை கேட்கிறானாலும் சொல்ல முடியாது, பார்க்கிறானாலும் சொல்ல முடியாது. ஒரு சுதந்திரமான உலகத்தில் இருந்த பிள்ளையை கொண்டு வந்து மறுபடியும் சிறைக்குள்ள அடைச்சி, நாங்கள் பாடம் நடத்துகிற போது, ஆசிரியர் பாடம் நடத்துகிற போது
அவர்களுக்கு என்ன இக்கட்டு இப்ப இருக்கும் தரப்படிய செலவு வந்தது. ஏன்னா அவர் சுதந்திரமா இருந்ததுங்க, ரெண்டாவது சுதந்திரம். அப்ப உண்டு அவன் வேலை உண்டு, நினைச்சா வருவான், பாவம் படிக்கணும்னா படிப்பான், படிக்காட்டி இருப்பான். விடியா இப்படி சொல்லித்தானே நாங்க படிச்சோம், படிச்சுக்கணும். அதுக்கு போல நோட்ஸ் இருக்குதுதான் சில பையன், இல்லாட்டி பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலான். அப்படிலாம் இருந்த நிலைமை மாறி வகுப்பறைக்கு வந்து அங்கே தேர்வுன்னு ஒன்று வச்சு இவன் தகுதி என்ன என்பதை அடிக்கடி பார்த்து பார்த்து ஆசிரியரை கொடுக்கும்போது அவனை ஒரு பார்வை பார்த்து கொஞ்சம் படியா அப்படின்னா தெரியும் அப்படின்றாவே. இவர் படியான்னு தான் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, இது பார்த்து படியானார் தெரியும் அப்படின்னா புகாரில் ஒரு அடி அடிக்கிறான். அவர் அதையும் வாங்கிக்கிட்டு சரி சரியா உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன்னா சரி எங்கள் நன்மை எதுன்னு எங்கள் தெரியாது, அது சொல்ல மாட்டேங்கிறான் பக்கத்தில் இருக்கிறேன் சொன்னான். இவர் கழிச்சு தான் நான் படிக்க மாட்டேன் அப்படின் அவன் விடுறா. இப்படி தாண்டா இருப்பாங்க ரெண்டு பேர், இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் படிக்க வேண்டிய கட்டாயம், சொல்லித்தர வேண்டிய கட்டாயம், பெற்றோர் படிக்க வைக்க வேண்டிய கட்டாயம், அது ஒரு வித்தியாசமான சூழல் இப்போ இன்றைய கல்வி சூழல். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சல் தான், ஏன்னா இது அற்புதமான நிர்வாகம் ஒண்ணு இருக்கு. பெற்றோரும் புரிந்து கொண்ட பெற்றோர்கள் இங்க வருவாங்க, ஏன்னா அவங்க நம்பி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இந்த இடத்துலதான் நமக்குள்ள படிக்கணும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு தப்புனாலே நீ செஞ்ச தப்பா இருக்கப்படா அவங்க இருக்காதா, இது பெரிய நிறுவனம்டா 30 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு, அந்த மூணு பேர் என்னடா பேசுறேன் சொல்லிடுவாங்க. இந்த அரசு பள்ளி இருக்கு பாருங்க, அங்க இருக்க வாத்தியார் இருக்காரே ஐயோ அவர் நிலைமை இப்போ பரிதாபம். அரசு பள்ளிகள் வேற தனி, தனியார் பள்ளிகள் வேற தனி, எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. இதுல எந்த ஆசிரியரும் பேசுறதுன்றத அப்படி கூட கூட ரெண்டையும் கலந்து பேசுவாங்க, ரெண்டு பெற்றோர்கள் பெற்றோர்களையும் சொல்லுவாங்க. அதனால நீங்க எடுத்துக்கிறத எடுத்துக்கங்க, இதைத்தான் சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டு இருக்கும், அரசு பள்ளிகளை பற்றியும் பேசுவாங்க, அதுவும் வந்து சேரும். ஏன்னா அரசு பள்ளிகளையும் நிறைய விஷயங்கள் இருக்கு, தனியார் பள்ளிக்கு இங்க எல்லாம் சிக்கலே வராது. இந்த நிர்வாகத்தைனா நான் இருந்த மட்டும் சிக்கலே வர, ஒரு தகுதியான இடங்கள்ல இருந்துதான் சரியான பெற்றோர்களிடத்துல தான் இங்க வந்திருப்பாங்க. அந்த பெற்றோர் நிர்வாகத்தை தான் முதல்ல நம்புவாங்க, அப்புறம்தான் பிள்ளைகளை. அங்க அப்படி இல்லை, அந்த பெற்றோர் பிள்ளைகளை தான் முதல்ல நம்புவாங்க, அப்புறம்தான் வாத்தியார். இவன் விளையாடி இருப்பாங்க அந்த பையன், இந்த வாத்தியார் இருக்கானே அப்படின்னு. அதனால அங்க இருக்கு வித்தியாசம் இருக்கும், இரண்டையும் கலந்து ஒரு சொல்லும் போது கேட்டு உங்களுக்கு தேவையான எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய கல்வி சூழலில் பெரிதும் சிரமத்துக்குரியவர்கள் யாரு, பெற்றோரே அப்படின்னு ஒரு 3 பேர் இந்த பக்கம் இருக்காங்க. ராஜ்குமார் அவர் சொல்றாரு, பெற்றோர் இருக்காரு பேர் பெற்றுட்டு சிரமப்படுறாயா ஐயா, பக்கத்து வீட்டு ஒரு புண்ணியவன் இருக்கான் உள்ளே இல்லை இருக்கு புண்ணியமாயா எனக்குன்னு ஒன்று பிறந்துச்சியா என் நிம்மதியே போச்சியா. அவன் அந்த பக்கத்துக்காக பாருங்க, ஜான் சீர வீர வீர வீரமா இருக்கு. அவங்க சொல்றாங்க ஒரு பையன் தான் அவங்களுக்கு, ஒரு பையன் தான். அந்த பையன் வாத்தியாரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை கூட வாங்கி வச்சுருக்காங்க அவர். அவங்க அந்த கடைசி இருக்காங்க பாருங்க, 2 பிள்ளை அவங்களுக்கு கவிதா செவ அவங்களுக்கு சொல்கிறாங்க. பெற்றோர் படுற துயரம் இருக்க தாழாத துயரம் எது எதுக்கு அழுகிறது என்றாங்க. பள்ளிக்கூடங்களை இடிக்கணுமா,
ஆனால் பெற்றோர்கள் படுகிற துயரம் இருக்கே அதுதான் பெருசு சிரமம்ன்றாங்க. இந்த படத்தில் இருக்கு, இந்த பக்கத்தில் முனைவர் ரேவதி அம்மா ஒரு வகுப்புக்குள்ள போயிட்டு திரும்பி வர்றதுன்னு சொன்னா ஒரு குழந்தையை பெற்றுட்ட மாதிரி இருக்காங்க. பெருச வேதனையா ஒரு 50 நிமிஷம் தான், அந்த 50 நிமிஷத்துக்குள்ளே இந்த நிமிஷம் போயிடாதா, இந்த நிமிடம் கலந்துடாதா என்ற நினைப்பில் உள்ள போகும்போது சொல்றாங்க கொலைக்களத்துக்குள்ள போற ஆடு மாதிரி போறவையா. அவர் கருணாநிதி, ஆனா அவர் சொல்றாரு எந்த தொழிலும் செய்யலாம்யா, இந்த ஆசிரிய தொழில் இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு பிறவி நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, எந்த பிறவியிலும் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் மொத்தமா திறந்து வாத்தியாளர் போராடி அப்படின்னு கல்வி வச்சு அதுல படுற பாடுதான் நான் பாடுபடுறேன். அவர் அங்க நம்ம ராஜா இருக்கார் பாருங்க, அவங்க வீட்டிலே அவங்க அம்மாவும் டீச்சர், அவங்க அப்பாவும் டீச்சர், அவருடைய சகோதரியும் டீச்சர். அப்ப ஆசிரியர் நிலைமை என்னன்றது 100க்கு 100 அவருக்கு தெரியும். ஒன்னே ஒன்னு என்ன, கொஞ்சம் எலிமெண்டரி ஸ்கூலு ஹைஸ்கூல் அப்படி, இந்த எலிமெண்டரி ஸ்கூல் ஒன்று கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அது கட்டி உருளலாம், வேற 2 அடி அடிக்கலாம், அவர்கள் பெற்றோர் வருவாங்க உடனே அடிங்க கொல்லுங்க, இவனை கொல்லுங்க, கொன்னா தான் என் நிம்மதி இருக்கும். இவன் வீட்டில் தான் இந்த அநியாயம் பண்ணுறான்னா, இங்கே உங்கள்கிட்டயும் அந்த அநியாயம் பண்ணால் சாகுடா, இங்கே சாகுடா அப்படின்னு தகுப்புனாங்க. அது எலிமெண்டரி ஸ்கூல், அங்கே பிரச்சனை இல்லை, இந்த ஹைஸ்கூல் இருக்கு பாருங்க அங்கே தான் சிக்கலாம் இருக்கு. அதனால் அவர் முன்னனுபவம் இருக்கு அவங்க ஆட்களை பற்றி, அதனால் அவரும் சொல்கிறாரு ஆசிரியர் நிலைமை தாங்க ரொம்ப மோசம், பாவம் பாவம் அழுகிறது. 3 பேர் நம்ம மாணாக்கர்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெற்றோர்கள் இங்கே வந்திருக்காங்க, அவங்க அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டேன். இந்த பக்கத்தில் ஆசிரியர்கள் அங்கங்கே கைதட்டுற காட்சி, அவங்க அழுகிற காட்சியெல்லாம் தெரியுது. இந்த கைதட்டு வந்ததெல்லாம் ஆசிரியர்கிட்ட இருந்து வந்தது தான், அதை பார்த்தீங்களா, அது கட்டிக்கிட்டு பெற்றோர் பேசாம இருக்காங்க, மாணாக்கர்கள் தொலைவில் இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு பேசுறாங்க யோசனை அவன் பெருசா சொல்லுவான் பக்கத்துல பெருசுங்க எதையாவது சொல்லிட்டு போகுது, அது என்ன தெரியும், நம்மளை பத்தி என்ன தெரியும், நம்ம துறையரை அவங்களுக்கு என்ன தெரியும், அதுல அவங்களுக்கு அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் இருப்பாங்க. ஆனாலும் பிள்ளைகள் காட்டுகின்ற பொறுமை இருக்கு பாருங்க, ரொம்ப கவனமா கேட்கிறாங்க, அதனால அவர்களை பெரிதாக வாழ்த்து. இப்போ இன்றைய கல்வி சூழலில் பெரிதும் சிரமத்திற்குரியவர் பெற்றோர்களே என்ற அணி தொடங்கி ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய அணியை வெற்றி பெற செய்ய வருகிறார். இன்றைய கல்வி சூழலில் பெரிதும் பாதிப்பது பெற்றோரா அல்லது ஆசிரியரா, இதுதான் கேள்வி. நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழல்ங்கிறதே ஒரு சவால் நிறைந்த கல்வி சூழல், போட்டி தேர்வுகள் நிறைந்த கல்வி சூழல். அந்த போட்டி தேர்வுகள் நிறைந்த கல்வி சூழலில் சவால்களை சமாளித்து நம் பிள்ளைகளை சாதனையாளனாக உயர்த்துவதற்கு மிகுந்த சிரமப்படுவது பெற்றோர்கள் தான். ஏன்னா நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது புத்தக பை எடுத்துட்டு வருவாங்க, அந்த புத்தக பை பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமா இருக்கும், அது புத்தகத்தின் கனம் மட்டும் அல்ல, எங்கள் பெற்றோர்களின் கனவுகளும் அதில் இருப்பதா. ஏன்னா எதிர்பார்ப்புகள் கனவுகள் பிள்ளைகளை எப்படியாவது உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணுங்கிற அக்கறையும் ஆசிரியர்களை விட பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. நானும் ஆசிரியர் தான், அதனால ரெண்டு பேர் சிரமத்தையும் பார்க்கும் போது பெற்றோர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பையன் மார்க் ரொம்ப குறைவாக வாங்கியிருந்தான், அப்பா பையனை கூப்பிட்டு கேட்டாரு, எப்பா பக்கத்து வீட்டு பையன் ஓ வகுப்புல தான் படிக்கிறான், உனக்கு சொல்லித்தர்ற ஆசிரியர்கள் தான் அவனுக்குன்னு சொல்லித்தர்றாங்க,
அவன் 95 மார்க் வாங்கி இருக்கான், நீ 35 கூட வாங்கலையே ஏன்னு கேட்கும் போது அந்த பையன் சொன்னா, அவன் அப்பா புத்திசாலி பாண்டம். இதுதான் பெற்றோர்களுக்கு இருக்கிற சிரமம். நடுவர்களே, என்ன ஆகுது, அட்மிஷன் வாங்குறதே இப்ப பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா எங்க பகுதி இங்க எப்படின்னு தெரியல, எங்க பகுதிகளில் பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடத்துல புக் பண்ண வேண்டிய இருக்கு. ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்ததும் சூட்டை எடுத்துட்டு நேர பள்ளிக்கூடத்துக்கு போய் பிரின்சிபால் சூட்டை எடுத்துக்குங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கா, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு எதுக்காக சூட்டி தர்றான்னு கேட்கும் போது அட்மிஷன் வேணும், அட்மிஷன் ஆகும். You are too late. You are too late. இல்லையா, சரியா தான் வந்திருக்கு. இல்ல, you are too late. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். அவன் சொன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணமே ஆகல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அட்மிஷன் வேணா ஒன்னு இருக்கு முன்னாடியே புக் பண்ணணும். நீங்க என்ன செலவை இருக்கு பாருங்க, முன்னாடியே இருக்கணும், வேணா அடுத்த குழந்தைக்கு அட்மிஷன் இப்பவே புக் பண்றேன்னா. நிலைமை இப்படி இருக்கிற சூழல்ல அந்த காலத்துல இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. நான் படிக்கிற காலத்துல அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகும்போது தான் பள்ளிக்கூடத்து கூடுவாங்க. என்னன்னா பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு போனது எங்க அப்பா அழைச்சிட்டு போனாங்க. ஒரு சின்ன பள்ளிக்கூடம், அந்த டீச்சர் இருந்தாங்க, டீச்சரும் அவங்க தான், ஹெட் மாஸ்டரும் அவங்க தான். போன உடனே காலை தொட்டுருந்தாங்க. எனக்கு படிக்கிறதுல ஆர்வம் அதிகம். நான் என்ன பண்ண, பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காலை தொட்டேன். டீச்சர் என் காதை திருகிட்டு இன்னும் ஞாபகம் இருக்கு. டீச்சர் என் காதை திருகிட்டு சொன்னாங்க, ஏன் காதை இல்லடா, ஓம் காதை தொடு. காதை தொட்டா வயசு வந்துருச்சுன்னு அர்த்தமா, அஞ்சு வயசு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அன்றைய சூழல் அப்படி, இப்ப அப்படி இல்ல. 2 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே அவன பிளே ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய இருக்கு. ப்ரீ கேஜி இருக்கு, எல்கேஜி இருக்கு, யூகேஜி இருக்கு. எத்தனை கேஜிக்கு நாங்க படிக்க வைக்கணுங்கிறது எங்களுக்கு புரியல. நான் இப்படி யோசிக்கிறேன், பிரசவ வலியை விட கஷ்டமான வலி ஃபீஸ் கட்டுற வலி. மருந்து இல்ல, நீங்க சின்ன வகுப்புல இருந்தே நாம என்ன செய்யணும், எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி தர வேண்டிய நிலைமை இருக்கு. டியூஷனுக்கு அனுப்பணும், அவனுடைய எல்லா சிரமங்களையும் நாம பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொரு சிக்கல் இருக்கு தெரியுமா, இப்ப உள்ள கல்வி சூழல்ல எந்த படிப்பை படிக்க வைக்கிறது, இப்ப ஸ்டேட் போர்ட்ல படிக்க வைக்கிறதா, சிபிஎஸ்இ படிக்க வைக்கிறதா, இல்ல குளோபல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதா, இல்ல நவோதயா பள்ளியில படிக்க வைக்கிறதா, இல்ல என்சிஆர்டி பாடத்தை படிக்க வைக்கிறதா, எந்த பாடத்தை படிச்சா அவன் பெரிய ஆளா வருவாங்கிற குழப்பம் பெற்றோர்களுக்கு இன்னும் இருக்கு. சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம். அதாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு படிப்புல சேர வச்சுட்டோம்னா ஹோம்ஒர்க்னு ஒண்ணு வருதுங்க. ஹோம்ஒர்க்ங்கிறது பிள்ளைகளுக்கு நினைக்கிறீங்களா? நமக்குதான், ஒழுங்கா படிச்சு கணக்கு செஞ்சிருக்கலாம். அப்ப ஹோம்ஒர்க் சரியா செய்யலன்னா பிள்ளைகள் நாமளா வந்து திட்டுற ஒரு சூழல். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் 1வது படிக்கிறான். அவன் அவங்க அம்மாட்ட வந்து சொன்னா, அம்மா அம்மா உனக்கு வீட்டு வேலை செய்யற ஹோம்ஒர்க், உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஆயா இருக்கு, உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆயா இருக்கிறது மாதிரி எனக்கு ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு ஒரு ஆயா வேணும்னு கேக்குறான். அவங்க அப்பா சிரிக்கிறார். நிலைமை அப்படி இருக்குல்லங்க, எங்க அப்பா என்னன்னு சொல்லியிருப்பாரு, எனக்கு அப்படி ஒரு ஆயா வேணும். ஒருத்தர் செஞ்சா அது ஹோம்ஒர்க், குடும்பமே சேர்ந்து செஞ்சா அது ப்ராஜெக்ட். என்னென்னமோ செய்யறாங்க எங்க பகுதியில். என் பிள்ளைக்கு ப்ராஜெக்டுக்கு என்ன செஞ்சாங்க, மாம்பழத்தை தெர்மாகோல்ல செஞ்சுட்டு வான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எங்க பகுதி ராஜபாளையம் மாம்பழம், மாம்பழத்தை ஒரிஜினல் மாம்பழத்தை கொடுத்து அனுப்புறேன், யூ ஆர் ரிஜெக்டட்ன்றாங்க. என்னன்னு தெரியல எனக்கு. நான் படிக்க சிலபஸ் இதுல தர்மாக்கோல்ல எப்படி மாம்பழம் செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. எங்க எங்க செல்வன் ராஜிக்கிட்டே கேட்டிருக்கேன்.
அவர் பெரிய விஞ்ஞானியா, அந்த அளவுக்கு அறிவு நமக்கு இல்ல. அதாவது பரவாயில்ல, வீடு கட்ட சொல்றாங்க, நான் இருக்கிறதே வாடகை வீட்டுல, வீடு கட்ட சொல்றாங்க, தாஜ்மஹால் கட்ட சொல்றாங்க, அதாவது பரவாயில்ல. எங்க பகுதியில இதுக்குன்னே ஒரு கடை வச்சிருக்கிறார், ஒருத்தர் வீடு கட்டி தர்றதான் வேலை. 24 hours ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறார், கட்டிட்டே இருக்கிறார், கட்டிட்டே இருக்கிறார். இப்படி வீடு கட்டி ப்ராஜெக்டுக்கு சப்ளை பண்ணி பண்ணி அவர் மூணு மாடி கட்டிட்டார். நான் இன்னும் வாடகை வீட்டுல இருக்கேன். அந்த வீட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வயிறு எரியும், ஏன்னா என் காசுல அவங்க வீடு கட்டிட்டாரு. நீங்க நிலைமை அப்படி இருக்கிறது சூழல். நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒண்ணு இருக்கு, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இப்ப நான் படிக்கிற கால சூழல் என்னன்னா, வீட்டுல தப்பு செஞ்சா பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுவாங்க, வாக்கியத்தை சொல்லி கொடுத்துருவேன், பயம் இருந்தது. இப்ப பள்ளிக்கூடத்துல தப்பு பண்ணா நெருக்கடி அதிகமா இருக்குல்ல, அதான் நாங்க சொல்றோம். நடுவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழல் எக்ஸ்பிஷன் ஒண்ணு, அந்த காலத்துல எல்லாம் அறிவியல் கண்காட்சி மட்டும்தான் நடத்தினாங்க. இப்ப எல்லா பாடத்துக்கும் கண்காட்சி, எல்லா பாடத்துக்கும் கண்காட்சி. எங்களுக்கு அந்த கண்காட்சியில பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு வர்றதுக்காக அணைக்கட்டை அப்படியே மேட்டூர் அணை அப்படியே செஞ்சுட்டு வந்துட்டாங்க. எப்படி செய்யறதுன்னு எனக்கு விளங்கல, சிரமப்பட்டு செய்யறோம். இத பார்த்துட்டு என் வீட்டமா சிரிக்குதுக்கு எல்லாம் செய்து பாருங்க. குடும்பமே இப்படி சிரமப்படுற சூழல், கல்வி டெக்னாலஜி வளர்ந்துடுச்சுங்க, டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, வீடியோஸ் வந்துச்சு, பிபிடி பிரசன்டேஷன் வந்துடுச்சு, கேமராவும் வச்சு நம்ம கண்காணிக்கிறோம். அப்ப டெக்னாலஜி வளர வளர ஆசிரியர்களினுடைய பணி கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட குறையுது, ஆனா பெற்றோர்களின் பணி கூடுதுங்க. இந்த கோவிட்டுக்கு மேடம் அழகா சொன்னாங்க, கோவிட்டுக்கு முன்னாடி இருந்த கல்வி சூழல் வேற, கோவிட்டுக்கு பிறகு இருக்கிற சூழல் வேற. கோவிட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், எந்நேரமும் செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்காத, புத்தகத்தை பார்த்து படின்னு சொன்னோம். இப்ப என்ன பண்றோம், புக்கை ஒதுக்கி வச்சுட்டு செல்லை எடுத்து பாருடா, ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது அனுப்பி வச்சிருப்பாங்க பாருங்க. இப்ப செல்ல பார்த்து படின்னு சொல்ற சூழல். இப்ப நமக்கு என்ன நெருக்கடினா, அவன் பாடம் படிக்கிறானா இல்ல படம் பார்க்கிறானான்னு கண்காணிக்கணும். நெருக்கடி வருது, பிள்ளைகிட்ட நீங்க கேட்டு பாருங்க, படத்தோட படிக்கிறியான்னு என்ன சந்தேகப்படுறீங்களா, நெருக்கடி இருக்கும் JEE-க்கு என்ட்ரன்ஸ் கோச்சிங் இருக்கு, கிளாட் என்ட்ரன்ஸ்னு ஒன்னு இருக்கு, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இந்த எல்லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் அவன் பாடம் படிக்கும் போதே கூடவே கோச்சிங்கும் எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, பாடத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ரா சுமை பிள்ளைக்கு வருது. இந்த 12th படிக்கிற பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் நிலைமையை பார்க்கும் போது அந்த பிள்ளை கெஞ்சோம், கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்காம பிள்ளைகள் தவிக்குது. பிள்ளைகள் சிரமப்படுற அந்த நெருக்கடி பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக வரக்கூடிய சூழல் வருது. அதனால அவன் தயார் பண்றதுக்கு சிரமப்படுறான். பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆசிரியர்கள் சிலபஸை மட்டும் கவர் பண்ணா போதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை முழுமையா கவர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஆசிரியர்கள் ஸ்கூலுக்கு வந்த பிறகு அவனை கவனிச்சா போதும், பெற்றோர்களுக்கு அவன் ஸ்கூலுக்கு வர்றானான்னு கவனிக்கணும். ஆசிரியர்கள் மதிப்பெண்கள் வாங்க வச்சா போதும், பெற்றோர்கள் அவன் மதிப்புடையவனாக உயர்வதற்கும் தன்னுடைய உழைப்பை தர வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்குன்னு இப்பவே தெரியுது. இதை பத்திட்டா ஒண்ணும் போது இல்லாது, அதை வளர்க்கணும், ஆளாக்கணும். ஆளாக்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு, பழிவுறதான் சேர்க்கலாம். சேர்த்த பிற்பாடு சீரழிகிற ஆள் யாருன்னா, அது ஆசிரியர் தான் இல்லை, பெற்றோர் இருந்தார். சீரழிகிறது
என்னென்ன பாடுறது என்ன ப்ராஜெக்ட். நல்ல வேலை எங்க காலத்துல எல்லாம் இந்த ஹோம் ஒர்க் ப்ராஜெக்ட்லாம் இல்லை, இருந்திருந்தா நாங்கெல்லாம் படிச்சிருக்க முடியாது. இப்ப ப்ராஜெக்ட் ஒன்று அது அது வேலை. ட்ரெஸ் எல்லாம் தினசரி போட்டு வரணும், அது வேற. சில நீதி சில சில ஸ்கூல்ல அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்களாம், அது வேற தனியா இருக்கு. ரொம்ப பாடுபட்டிருக்காரு பாவம். ப்ராஜெக்ட் ஹோம்ஒர்க் அது வேடிக்கையா சொல்றாரு பாருங்க. ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு வித்தாலு மூணு மாடி கட்டிட்டானா, அவர் வயிறு எப்படி எழுதி பாருங்க. அவனாலும் படத்தில் போறாங்க, இவரு வெளியே கட்டாம இருக்காரா. என்ன கஷ்டங்கள் இருக்கு ஐயா பெற்றோருக்கு, உலகம் சிரமம் இருக்கே, கொஞ்சமாவது ஒரு மனச்சாட்சி வேண்டாமா வாத்தியா இருக்கு. என்ன செய்ய போறாங்களோ, வாங்கம்மா ரேவதி அம்மா வாங்க. படித்து முடித்து சம்பாதிக்கும் போது அந்த அத்தனை சம்பளத்தையும் நீங்க வாங்க போறீங்களா, ஆசிரியர்கள் வாங்க போறாங்களா? யார்த்தியா கொடுக்குறீங்க? பிரதிபலனும் பார்க்காமல் உழைக்கின்ற தியாகிகள் அவங்களுக்கு இருக்கிற துன்பம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா கவனிக்க வைத்து படிக்க வைத்து உயர வைக்கின்ற ஆசிரியர்கள் படுகின்ற சிரமம் எத்தனை தாய் படுகின்ற சிரமத்தை விடவும் உயர்ந்தது அப்படிங்கறத எங்க பக்கத்து வாதம். ரொம்ப அழகா சொல்றாரு, ஹோம்ஒர்க் அவ்வளவு பண்றாங்களாம், நிறைய டீச்சர்ஸ் கொடுக்கறதுனால கஷ்டப்படுறாங்களாம். ஐயா பள்ளிக்கூடத்துல இருந்து வர்ற குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் எதுக்கு கொடுக்கறோம் தெரியுமா? வீட்டுல வந்து அவன் வீணான வேலைகளை பார்த்து அவனுடைய மனசு கெட்டு போயிடக்கூடாது. டிவிய பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான், மொபைல பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான், அம்மா அப்பா பேசுற அந்த புரணியை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்படி அவனுடைய நேரம் வீணா போக கூடாது, அந்த நேரத்திலும் கல்வி சிந்தனையோட இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புறோம். அது மாணவர்களை சிறப்பா உருவாக்குறதுக்கு தான். அதை விட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்றதுக்கும் ஒரு ஆயாவ கேட்டா பாத்தீங்களா, அது வேற யாரு இல்ல இவர் பையன் தான். இவர் சொல்லிதான் கேட்க விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கும் போது எப்படி படிக்க முடியும்? அப்புறம் என்னவா பெரிய ப்ராஜெக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. ப்ராஜெக்ட் பண்றது எதுக்கு? இன்றைய கல்வி முறை மாறி வருகின்ற கல்வி முறையில் செயல் வழி கற்றல் முறையெல்லாம் வந்திருக்கு. அப்ப அதற்கு ஏற்றபடி பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் பிள்ளைகளுக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம். அதுலயும் அம்மா பேசும்போது வாழ்க்கை எவ்வளவு அழகா சொன்னாங்க, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு நினைச்சிடாதீங்க, மதிப்பீடுகளையும் கற்றுக் கொடுங்கள்னு சொன்னாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு, ப்ராஜெக்ட் பொருட்கள் விக்கிறவன் மாடி மேல மாடி கட்டி பெரிய வீடு கட்டினா அதை பார்த்து எனக்கு வயிறெல்லாம் எரியுதுன்னு. இப்படி பார்த்தா பிள்ளைகள் எப்படி வளரும்? ஆனா ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தன்னிடம் படித்த மாணவன் எவ்வளவு உயரத்திற்கு கலெக்டராவோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் உயர்ந்த இடத்துல இருக்கும் போதும் அவன் உயர்வை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஜென்மம் என்றால் இந்த உலகத்தில் அது ஆசிரியர்கள் மட்டும்தான். அந்த மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கிறவங்க ஆசிரியர்கள். என் பையன் என் பையன் என் பையன் சொல்லுவோம்ல நம்ம. ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்லை. அம்மா சொன்னாங்க பேசும்போது பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை கொஞ்சம் வர வைக்கணும் அப்படின்னு. இப்ப எல்லாம் சில கிராமப்புறத்துல உள்ள மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பிள்ளைகள் வாயில இருந்து வருது. எது எது பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசலாம். எங்க இருந்து இது வருது அப்படின்னு பார்த்தா ஒரு அறிஞர் சொன்னான், பிள்ளைகள் மாணவர்கள் கெட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பேசுவதில்லை, அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் பெற்றோர்களின் பங்கு என்பது அதில் குறைந்து போகிறது. அதனால் ஆசிரியர்களுக்கு சுமை அதிகமாகிறது. அதுல ப்ராஜெக்ட் செய்ய சொன்னாங்கல்ல, செய்ய சொன்னா மாம்பழம் செய்ய சொன்னாங்களாம், செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவங்க ராஜபாளையம் மாம்பழத்துக்கு பிரபலம்ங்கிறதுனால இவர் ராஜபாளையத்துல இருந்து மாம்பழம் கொடுத்து விட்டாராம். அவரு அப்ப சின்ன வயசுலயே காதம் தொட்டாரு, காதம் தொட்டாரு, வில்லங்கம் பிடிச்சாருக்கு, மாம்பழம் கேட்டா மாம்பழம் கொடுத்து விட்டாராம். என்ன நான் கேக்குறேன், ராஜபாளையம் நாய்க்கு பிரபலமான ஊரு, படத்துல டீச்சர் நாய் மேல வரைஞ்சிட்டு வந்ததெல்லாம் நாயை விட்டுட்டு கொடுத்து விடுவாரா? என்னங்கயா பேசுறீங்க? டீச்சரை கடிக்கவா? அதான் கடிக்கிறதுக்கு தான் பிளானு. என்ன பேசுறது எல்லாம் பேசுறாங்க ஐயா, ஸ்மார்ட் கிளாஸ் வந்து விட்டது
இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பு வந்து விட்டது, இதெல்லாம் வந்ததுனால ஆசிரியர்களின் வேலை குறைந்து விட்டதுன்னு என்ன தெரிஞ்சிருக்கல. ஒரு அதுவே அவர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு, நான் பெற்றோர் கம் ஆசிரியர், ரேடியோ கம் டேப் ரெக்கார்டர் மாதிரி அது ரெண்டுமாகவும் நான் இருக்கிறேன். இவ்வளவு பெருமையா பேசினார்ல, ஸ்மார்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்ததால் ஆசிரியர்களின் பணி குறைந்து இருக்கிறதா கூடி இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். எத்தனை ஸ்மார்ட் கிளாஸ் வந்தாலும் அதற்காக தயாரித்து அதை ஏற்றி அதை சரிபார்த்து பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுலயும் அதை போட்டு காட்டுறதுலயும் அந்த பவர் பாயிண்ட் போட்டு விடுறதுலயும் எவ்வளவு வேலை இருக்குன்றது ஒரு ஆசிரியரா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பெற்றோரா பேசணுமேங்கிறதுக்காக வந்து பேசிட்டு போயிருக்க, அது அவரோட குற்றம் இல்லை, நிலைமை அப்படி. நடுவர் அவர்களே, மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முந்தைய இடத்தை ஆசிரியர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் நம் பெரியவர்கள். ஆனால் இன்றைய சூழலில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மேல் வைத்திருக்கின்ற குரு பக்தியும் மரியாதையும் குறைந்து கொண்டே வருகின்ற சூழலில் ஆசிரியர்களின் நிலை எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் வகுப்புல பேச முடியுது ஐயா, ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறார், உலகமே நாடக மேடையினர், உடனே ஒரு பையன், அப்ப எனக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனாவ போடுங்க, அவன் கவலை அதுல மட்டும்தான் இருக்கு. கிளாஸுக்கு போனா ஒரு ஆர்வமா எடுக்கலாம்னு போனா ஆர்வமா கேட்கணும்ல, அது அப்படி இல்ல, நம்ம ஆர்வமா எல்லாம் தயாரிச்சுட்டு உள்ள போனா நீங்க இன்னைக்கு லீவுனாங்க அவன் கேக்குறான், நீ வந்துட்டா அப்படின்னு, வந்தாலும் பாடம் நடத்தவாமா போறீங்க, பாடம் நடத்தாம வேற என்ன பண்ணுவாங்க, சரி நான் நேற்று கொடுத்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்துட்டா இல்லையா, அம்மா நம்ம அப்படியே போயிருக்கோம், ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க, இப்படியே கேள்வி கேள்வி பதில் கேட்டுட்டே இருந்தானா அவனை படிக்க வைக்கிறக்குள்ள எவ்வளவு பாடுபடணும். அதுலயும் இந்த 2 ஆண்டுகள் இந்த கொரோனா பீரியட்ல ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சே, ஐயோ நம்ம ஆசிரியர்கள் பட்ட பாட்டை பார்த்தா ஆண்டவனுக்கே கண்ணீர் வந்திருக்கும். பாடம் நடத்தினா அந்த ஆன்லைன் வகுப்புல மாணவர்களின் நிலை என்ன தெரியுமா, இருப்பான் ஆனா இருக்க மாட்டான், அட்டண்டன்ஸ் போட்டுருவான் ஆனா இருப்பான், ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிருது, கடைசியில நம்ம கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லி ஒரு இக்கட்டான நிலைமையில 2 வருடங்கள் போச்சு ஆன்லைன் வகுப்புல கஷ்டம். அந்த பிரச்சனை முடிந்து இப்போ நிலைமை சீரானால் கூட அந்த ஆன்லைன் வகுப்பு படித்த அந்த சூழலுக்கு பழகிவிட்ட மாணவர்கள் இன்றைய வகுப்பில் ஒரு 40 நிமிடம் அமர்ந்து கவனத்தை குவித்து பாடத்தை கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அவனை கேட்க வைக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு, அவனுக்காக என்னத்தெல்லாமோ சொல்லி அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அங்கங்கே இருந்து பேசி கொண்டு வந்து, துணிவு நல்லா இருந்ததா வாரிசு நல்லா இருந்ததாலாம் பேசி அப்படியெல்லாம் பேசி அவனுக்கு பாடத்துக்குள்ள வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத நினைச்சு பாருங்க. இதுல என்ன சிக்கல்னா, மாணவன் ஏதாவது தவறு பண்ணினால் அவனை தண்டிக்க முடியாது, தண்டிச்சோன்னு வைங்க கண்டிச்சோன்னு வைங்க என்னமா நாளைக்கு சன் நியூஸ்ல வரணுமா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்கிறான், நாளைக்கு டிவியில வந்துருவீங்க பாத்துக்கோங்கன்றான், எவ்வளவு பயம் இருக்கு. இப்ப அவனை கண்டிக்கவும் கூடாது அடிக்கவும் கூடாது முறைக்க கூட கூடாது, அவன் லெட்டர் காட்டுறான் ஆட்டிக்கிட்டு, மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் ரெடியா வச்சிருக்கேன், லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன், எப்ப நீங்க முறைச்சிங்கனாலும் கொடுத்துருவீங்க கொடுத்துருவேன். நான் ஆமா புகார் பெட்டி, அதுல பூரா நம்மளை பத்தி லெட்டர் தான் கேட்டுக்கோங்க, அவன் சொல்றான் முறைச்சிங்க லெட்டர் போயிடும் அப்படிங்கிறான். நான் சொன்னேன் டேய் முறைக்கலடா, என் பார்வையே அப்படிதான் தான் இருக்கும், இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு இதெல்லாம் வேற பயப்பட வேண்டியிருக்கு, கண்ணாடி போடுங்க பார்வை அப்படின்னு கண்ணாடி போடுங்க. நடுவர்களே, பெற்றோர்கள் கொடுக்கும் அளவுக்கு அதிகமான செல்லம் மற்றும் அவர்கள் கொடுக்கின்ற சுதந்திரம் இவை இரண்டும் சேர்ந்து மாணவர்களை இன்றைக்கு தவறான வழிக்கு இழுத்து போகிறது. அவர்களை திருத்தி நல்வழி கொண்டு வருகின்ற போராட்டத்தில் ஆசிரியர்கள் படுகின்ற சிரமம் என்பது மிக பெரியது. அப்ப மாணவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்தவும் முடியாது ஒரு பக்கம், இன்னொன்னு நிர்வாகம் கொடுக்கின்ற 100% தேர்ச்சி என்ற டார்கெட்டையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த இரண்டையும் நிறைவேற்றுவதற்காக ஆசிரியர்கள் படுகின்ற பாடு இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. நடுவர் அவர்களை எத்தனை டெஸ்ட் வைக்க முடியும் பிள்ளைகளுக்கு,
கிளாஸ் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், மிட் டர்ம் டெஸ்ட், குவார்ட்டர்லி டெஸ்ட், ஹாஃப்லி டெஸ்ட், பிராக்டிகல் டெஸ்ட், தியரி டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் தவிர அத்தனை டெஸ்ட் வச்சு வைக்கிறது மட்டும் இல்ல, அத்தனையும் திருத்தி மார்க் போட்டு பெற்றோர்கிட்ட கையெழுத்து வேற வாங்கி வைக்கணும். என்றார் பெருந்தலைவர் காமராஜர். அந்த விதை நெல்லுக்கு கணக்கு பார்க்க கூடாது என்று சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற இந்த மாணவ சமுதாயத்தை படித்து அவர்களை திருத்தணும். கோடை விடுமுறையில நாங்கள் நிம்மதியா இருக்க முடியலையா? கோடை விடுமுறை வருது, எங்களால நிம்மதியா இருக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அப்பவும் 10th பிளஸ் 2க்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும். அந்த நேரத்திலையும் குடும்பத்தோடு இருக்க முடியாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைத்து அவர்களை உயர்த்த வேண்டும். நம்முடைய நிர்வாகத்துல பெரியவங்க ஐயா பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, இப்போதே எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து எந்த போட்டி தேர்வுகளையும் சந்திக்க தயாராகின்ற அளவுக்கு நாங்கள் தயார்படுத்தி வருகிறோம் என்று ஐயா அவங்க சொன்னாங்க. அப்படி வரக்கூடிய செயல் என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. அதற்காக ஆசிரியர்கள் படுகின்ற துன்பம் என்பது மிக பெரியது. நம்முடைய பள்ளியினுடைய மிஷன் அழகா போட்டிருக்காங்க, ஒழுக்கம், துணிவு மற்றும் சிறப்பு. இந்த மூன்றையும் உருவாக்கக்கூடிய குழந்தைகளாக எதிர்கால சமுதாயத்துக்கு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்கள் இன்றைக்கு மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்கள் கையில் குச்சி இருந்தது, அதற்கு பயந்து படித்தார்கள். ஆசிரியர் கையில் இருந்த குச்சி என்னைக்கு கீழே விழுந்ததோ, காவலர்கள் கையில் லத்தி தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கு சமுதாயம் வந்துவிட்டது என்றால், மாணவர்களின் அரசு என்பது மாணவர்களின் நலனில் கவனம் செலுத்துகின்ற அதே நேரத்தில் ஆசிரியர்களின் குமுறல்களை கண்டுகொள்ளவில்லை. இத்தனை சிக்கல்களையும் தாங்கிக் கொண்டு மாணவ சமூகம் உயர்வதற்காக பாடுபடுகின்ற ஆசிரியர்கள் படுகின்ற சிரமமே சொல்லி அடங்காதது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம், என்ன சிரமம் இருக்கு? பையனோட கூட கடந்து அவன் படுற பாடு வாதியாது. இந்த வகுப்பறை நேரம் இருக்கே, அந்த நேரத்துக்குள்ள அவன் இருக்குங்கிற சிரமம், அது என்னன்னா யூரின் டெஸ்டும் ரெண்டு டெஸ்டும் தவிர மீதி எல்லாம் அங்க இருந்து எடுக்கிறான். என்ன பாடு, அது திருத்தணும், என்ன பண்ணணும், சிலபஸ் முடிக்கணும், நோட்ஸ் ஆபரேஷன் எழுதணும், அதுக்கெல்லாம் வச்சிருக்கணும், ரெக்கார்டு தயாராக வச்சிருக்கணும். என்ன கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, கையெழுத்துலாம் வாங்கி வச்சிருக்கணும். எத்தனை பாடியா, ஒரு நேரத்துக்கு ஒரு ஒன்னா ரெண்டா அப்படி கேட்டாங்க. இப்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னா ஒரு ஒரு கவிய, நெடுமாலும் திருமருதா நித்த நிறுத்த இந்த இடவா, வாத்தியார் சாகாரா நம்ம வைத்தறிச்சு தீராதான். பழைய காலத்து ஒரு புலவர் எழுதியிருக்கா ஒரு பாட்டு, அது நெடுமால் திருமலோட கூப்பிடுறாரு அவரு, நித்திருத்தமா இந்த பாடு. ஆனா இந்த வாத்தியார்கள் என்ன பாடுபடுறாங்கன்றத அந்த அம்மா சொன்ன காரியத்தை பாருங்க. இந்த பயிருங்க குமரல் இப்படி பாட்டு எழுதுற பாடு இடையே ஆசிரியர்கள் படுகிற துயரம் என்னவாக இருக்குது. கண்ணீர் வடிச்சிருந்தாங்க, இவ்வளவு கண்ணீர் வடிச்சது கொஞ்சம் கூட வாங்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவரவர்களே, இங்கு வீட்டிற்கும் சார்ந்தோர்களே, ஆண்டோர்களே, முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்களெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா, குழந்தைகளோட அப்பா அம்மாவும் உட்கார்ந்து இருக்கீங்க, மன நிறைவா இருக்கு. அதுல என் தோழி ரொம்ப அழகா பேசினாங்க, எங்க அணித்தலைவர் பையன் ரொம்ப ஷார்ப்பு, டீச்சர் சொன்னதான் அவன் செஞ்சான், காதத்தோடுன்னு சொல்லியிருக்கான். அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, அவர் என்னமா இவர் சொல்றாரு, இவர் மகன் தானே அப்படித்தானே இருப்பான், அதான் எங்க அணித்தலைவர் ஷார்ப்புன்னு சொல்லிட்டேனே நானு. அந்த குழந்தை சுட்டி குழந்தை, உடனே அது ஒரு பெஞ்ச் மேல ஏறி நின்னு டீச்சர் கத
அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, பிரைவேட் டியூஷன் வச்சேங்க. ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய். போனா போய் தொலை, படிச்சு தொலைடா, இனி உன் ஸ்கூலுக்கு வர முடியாது. என்ன எவ்வளவு மனசு வருத்தமா இருக்கும் தெரியுமா? அந்த நேரத்தை ஒத்த பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளைக்காக கனவு கண்டு கொண்டு இருக்கிறோமே, எங்களுடைய சுமை அதிகமா? நீங்க 100 பிள்ளைன்னு 1000 பிள்ளைங்க இருந்தாங்க, உங்களுக்கு ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். என்ன பாஸ் பண்ணணும்? ஏன்னா நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா நல்ல பேர் எடுக்கணும் இல்லையா, அதனால நீங்க பாஸ் பண்ணா போதும். ஆனா எங்களுடைய கனவு அப்படி இல்லை. என் பிள்ளை நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனா நாங்க பிரைவேட் டியூஷன் வைக்கத்தானே செய்வோம். எங்களுடைய கவலைகள் தான், சுமைகள் தான் அதிகம். அதெல்லாம் என் பையன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தவன வீட்டுக்கு நுழைஞ்சான். மா அப்படின்னா, என்னடா இந்த வால்கிளாக்க கலத்திருமா? என்ன எதுக்குடா கடிகாரத்தை கலந்து சொல்ற? இல்லம்மா, எங்க மிஸ் சொன்னா இல்லம்மா, ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்னடா வருத்தப்படுற? யாரோ விவேகானந்த தரா அவரு சொன்னாராம், நேரத்தில் வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கைன்னு சொன்னாருமா. அதை நிப்பாட்டிட்டோம், அதோட கம்முன் இருக்கும்ல. எவ்வளவு சார் பார்க்க பாருங்க, நீ ஸ்கூல்ல டீச்சர் சொல்ல மாட்டேன், வீட்டுல வந்து எங்களை படுத்துற பாடு இருக்கு, அவனை சமாளிக்கிறது பெரும்பாடுங்க. நீ என்ன உங்ககிட்ட 7 மணி நேரம்னா இருக்கான், 7 மணி நேரமா 5 மணி நேரமா எங்கிட்ட காலம் உள்ள கிடப்பாங்க. இன்னொன்னு போர்வைக்குள்ள செல்ல வச்சுட்டு பார்க்க, போர்வை விளக்கவும் முடியல. ஏமா இங்க சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருமா? ஏன்னா 12 மணிக்காடா இருக்காரு. ஏமா அவர் இடைவிடாமல் படிக்க சொல்லியிருக்காருமா? இடைவிடாமல் நான் படிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு சந்தேகப்பட முடியாது. சந்தேகப்பட்டா தற்கொலைகள் பெருகி கொண்டு இருக்கின்றன. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைல. நாங்க நீங்க ஆன்லைன்ல படிக்கானா, ஆன்லைன்ல பாக்கானா, என்ன செய்யறாங்கறத அவன சுத்தி கண்காணிப்பதே எங்க. அது பொம்பளை பிள்ளையா இருந்தா அணியா எங்க, அது வாட்டு குசி கூட்டி விட்டுரும். இந்த பையல மெசேஜ் தான், ஒரே மெசேஜ் தான். என்ன கேட்டா படிச்சுக்கிட்டு இருக்கோமா? சந்தேகம் கேட்கும். பொம்பளை பிள்ளைகிட்ட சந்தேகம் கேட்கும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகிட்ட சந்தேகம் கேட்க. ஆன்லைன்ல என்ன பண்ண, நாங்க என்னங்க பண்ண, சுத்தி சுத்தி காவல் இருந்துகிட்டு இருக்கோங்க. போலீஸ்காரரோட நாங்க அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். பார்க்க முடியல. அவனை நாங்கள் ஆறுதல் படுத்தி, தன்னம்பிக்கை ஊட்டி, அவனை கரம் பிடித்து நடத்தி கொண்டு செல்கிறோம் அல்லவா? அந்த சிரம மாதிரி ஒரு சிரம எதுவுமே கிடையாதுங்க. அவனை ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய இலக்காக இருக்கும். ஆனால் ஆசிரியர்களுக்கு அப்படி அல்ல. நீங்க மட்டும் கிளாஸ் எடுக்கலாம், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க. 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1.5 மணி நேரம் கூட எங்க ரேவதி பேசுவான் கிளாஸ்ல. பையங்க கேட்பாங்க, அவனை வளர்த்து பெரிய ஆளாக்கி ஒரு கல்விச்சாலையில் சேர்க்கும் வரை. ஏங்க இன்னொன்னு சொல்றேன், நான் எல்லா தாய்மாரும் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப ஞாபகம் இருக்கு எனக்கு, காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு இந்த குட்டி போய் எந்திரிக்கவே மாட்டான். 8:30 மணிக்கு வேலை வந்துடும். 8:30 மணிக்குள்ள அந்த பெற்றோர்கள் என்ன பாடு பண்ணுவாங்க தெரியுமாங்க? அந்நேரமா சூவை தேடுவாங்க, சாக்ஸ் தேடுவாங்க. ஒரு அப்பா சூவை எடுப்பாரு, அம்மா வந்து சாக்ஸ் அழிமான்னு வருதா, அப்பா கொண்டு பாத்ரூம் அந்த பயில கொண்டு தண்ணி குடிக்க வைப்பாரு, அம்மா வந்து வாயில சக்கு சக்கு சக்குன்னு தோசைய ரெண்டு அடைச்சு அதை அவங்களை இது பண்ணி கைய கட்டா கை கை உள்ள போகாது, அவருக்கு கட்டி சூவை சாக்ஸ போட்டு அந்த பையன் பேகை தேடி அதுக்குள்ள அந்த என்னென்ன பீரியடுக்குரிய புக்ஸ் நோட்டு எல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கிடக்கும், அத்தனை எடுத்து வச்சு அதை மாட்டி அவனை கொண்டு அந்த வேலுக்குள்ள தள்ள முன்ன படுற பாடு கண்டுபிடிக்க வைத்த ஒரு விஞ்ஞானி ஆக்கியது தாய் தான். அந்த தாய் இறந்த பின்பு தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த தாயுடைய பெட்டியை திறந்து பார்க்கும் போதுதான் அந்த கடிதத்தை பார்க்கிறார். தான் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட கடிதத்தை பார்க்கிறார். ஆசிரியர் இல்லாமல் ஒரு பெற்றோரால் ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஆக்கி காட்ட முடியும் என்பதற்கு ஒரு பெரிய சான்று தாமஸ் ஆல்வா எடிசன் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நான் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி வணக்கம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கடிதத்தை படிச்ச அந்த அம்மா இவருக்குள்ளே எதுக்காக கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது. பேசாம பேச வீட்டிலே வச்சிருக்காமல தாமஸ் ஆல்வா எடிசன் பிடிச்சி சத்திருக்காரு அந்த அம்மா. நம்மளும் அதே மாதிரி நம்ம பிள்ளைய வீட்டிலே வச்சு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்கலாம்ல. சொல்லி கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் வேதனை, சொல்லிக் கொடுத்திருந்தா வேதனை தெரிஞ்சிருக்கும். ஆனா சொல்லிக் கொடுக்காமலே சொல்றாங்க இந்த அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு போனோம். அது இந்த சின்ன பிள்ளையோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு படுற பாடு இருக்க அது ஒரு தனி ரகம், அதுல ஒரு ஆனந்த அவதின்னு வாங்க. அதை தகப்பனும் தாயுமாக சேர்ந்து செய்யறது. ஆனா இது பெரிய பிள்ளைகள், இந்த பெரிய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள பெரும் பாடு. அந்த அவதியை தான் நம்ம பார்க்கணும். இந்த சின்ன பிள்ளைய விஷயத்தை சொன்ன உடனே ஒரு பெரிய கைதட்டு வந்துக்கிடுச்சு இந்த அம்மாவுக்கு. ஏன்னா எல்லா வீட்லையும் இருக்கிற கதை தான் அது. இதையும் தெரிஞ்சுக்கங்க ஐயா கருணாநிதி. வாங்க அந்த அம்மா சொல்லிட்டு பார்த்துருங்க. பேரன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற விஜய் கல்விக் குழுமத்தை சார்ந்த நண்பர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். அன்பு சகோதரி ஜான்சி பேசுற வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஆசிரியர்களுக்கு சிரமம் ஸ்கூல் தொடங்கி ஸ்கூல் முடிகிற மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க பேசின பொருள் தான் தெரியுது, புதுசா ஒரு சிரமத்தை நம்ம மேல தலையில ஏற்றி வாங்கி கொண்டிருக்கீங்க. காலையிலே வீட்டுக்கு போய் அந்த பயலுக்கு சுவ மாட்டி பல்ல தேய்ச்சி விட்டு சட்டையும் போட்டு வேலையில ஏற்றி விடுற புது வேலையை எங்களுக்கு ஆக்கிடுவாங்களோன்ற பயம் வந்துச்சு. அது கூட செய்ய முடியாது அம்மா உங்களுக்கு. இப்படி சொல்றாங்க பாருங்க, நாங்க தான் சுவ மாட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வீட்டுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் வேணுங்கிறாங்க, பய போர்வைக்குள்ள செல்லு பார்த்துருக்காங்க. உங்களுக்கு என்னத்தான் வேலைன்னு கேட்கிறேன், வீட்டுக்குள்ள வேற என்னத்தான் வேலை உங்களுக்கு. போற போக்குல சொல்லிட்டு போனாங்க பாருங்க, பள்ளியில இருந்து அந்த பையன் வீட்டுக்கு சந்தோஷமா வருவானா, எப்படா ஸ்கூல்ல விட்டு வருவோம், அவ்வளவு சிரமமானது. வந்து ஷூ ஒரு பக்கம் பை ஒரு பக்கம் போட்டுட்டு வெளியே ஓடி போயிருவானா, இவங்க தேடிட்டு இருப்பாங்களாம் வீட்டுக்குள்ளே. எப்ப நிம்மதி இல்லையா அந்த பையனுக்கு, ஏன் வெளியே ஓடுறான், நீங்க தானே சொன்னீங்க. என்னப்பா இங்க வந்து என்னெல்லாம் சொல்றது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவங்க அம்மா பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு இருக்க பெரிய சிக்கலே அதாங்க, நாங்க பாடம் சொல்லி கொடுத்துருந்தா அந்த பையன் நல்ல படிப்பான். கூடவே நானும் படித்தேன், எனக்கும் டிகிரி இருக்குன்னு வீட்டில் இறங்குறீங்க பாருங்க ஒரு மெத்தடாலஜி. அதுலதான் இங்க சிக்கலே வரும். இன்னைக்கு ரீசன்ட் மெத்தடாலஜி என்னது, ப்ளூ பிரிண்ட் என்னதுன்னு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் சில சின்ன தாத்தாக்கள் வேற இதில் இடையூறு பண்ணுவாங்க. இன் 47 ஐம் ஸ்டடிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரொமானிசம் இன்ஸ்டியூட். இங்க தொடங்கி அவனுக்கு அந்த கணக்கும் புரியாம இந்த கணக்கும் புரியாம டீச்சர் எங்க தாத்தா இப்படி தான் சொல்லுது, யாரெல்லாம் சமாளிக்கிறது அந்த டீச்சர், இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது. பிள்ளைகளை பத்தி இவங்க கனவு கண்டுட்டே இருப்பாங்களா, அதாங்க தப்பு. கனவு கண்டுட்டே இருக்கிறதால பிள்ளைய போட்டு விட்டுருங்க, நிஜத்துக்கு வாங்க. 24 மணி நேரம் கனவு, அப்புறம் எப்படி அவனுடைய வாழ்க்கை செயல்படும். டெக்னாலஜி வந்து டீச்சருக்குள்ள சுமைய குறைச்சிருக்குதான். 8 மணி 9 மணிக்கு போன் வருது டீச்சருக்கு, 5 மணியா வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. டெக்னாலஜி இப்ப என்ன ஆகியிருக்குது, 8 மணி 9 மணினா போன். இதுல பெற்றோர்கள் தருகிற மிகப்பெரிய சிரமம் எது தெரியுமா, ஆசிரியருக்கு இந்த வருஷம் 7ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், அடுத்த வருஷம் 7ஆம் கிளாஸ்ல இந்த அம்மா அப்டேட் பண்ணும், இன்னும் டீச்சர் கிளாஸ்ல சேர்த்துறாதீங்க. கணக்காசிரியர் இந்த மாதிரி இருக்கிற செயல்களை என்ன சொல்றது,
வாடி வாசல்ல காலை அடக்கிற வாத்தியார் கூட வகுப்புற வாசல் வந்து அடங்கி போயிடுறாங்க. அப்படிதான் இருந்தது. ரொம்ப ஏன்பா ப்ராஜெக்ட் முடிச்சா ரெக்கார்டு முடிச்சான்னு கேட்டா, சார் 1098 நம்பர் உங்களுக்கு தெரியுமா? சைல்டு கம்ப்ளைண்ட் நம்பர், போக்சோக்குள்ள நம்பர். அப்படி கேட்கலாம், நம்ம நெருக்கி கேட்டோம்னா ஒரு பையன் கேட்டேன், ஏண்டா இந்த முடியெல்லாம் ஏண்டா இப்படி வளர்த்து வச்சிருக்கிற, நாளைக்கு வரும்போது கண்டிப்பா நீ வெட்டிட்டு வரணும், கண்டிப்பா தான் இது கண்டிப்பா வெட்டிட்டு வரணும், இது நம்ம பள்ளி ரூல்ஸ்ல இதெல்லாம் கிடையாது, இப்படி செய்யக்கூடாது. சார் உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா சார் அப்படிங்கிற, ஆனா தெரியும். இந்த திருக்குறள் தெரியுமா சார்? மயிர் நீப்பின் வாழா கவரிமான். அதோடு நிறுத்திட்டான், மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நிறுத்திட்டான். அப்படின்னா முடிவெட்ட சொன்னேன்னா நாளைக்கு நீ இங்க இருப்பேன்னு பாத்துக்கோ. நீ முடியே வெட்டாண்டா, அது பந்தலாகி படந்து பாகக்கா கூட நான் கேட்டோம், எனக்கு கவலை இல்லைடா. அப்படிதான் இருக்கு நிலைமை, ஆசிரியர்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது. அடங்கி போக வேண்டியது, ஒரு காலத்துல திமுறா இருக்கிறாங்க, இன்னைக்கு இவங்க தான் அடங்கி போக வேண்டியிருக்கு. என்னப்பா என்ன செய்யணும்? பாடம் நடத்தணும், நடத்துங்க சார், நடத்துங்க. முன்னாடியெல்லாம் மக்கு மக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஏதாவது ஒரு மக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ அவன் சொல்றேன் சார், அந்த மக்கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க அப்ப மக்கு சொல்றா வலைய விரிச்சு வைக்கணும், மாட்டுறது மாட்டு. இப்ப சொல்லுங்க சார், என்ன சார் நிலைமை? ஆசிரியர்களை நீங்க யூடியூப்ல எல்லாம் பாருங்க, ஆசிரியரை படுத்துற பாட்டி நடுவது ஆசிரியர் வச்சு புண்ணு அடிக்கிறான் பையன், அவருடைய கரங்கள் கட்டப்பட்டிருந்தால் இந்த சமூகம் எப்படி எழுச்சி பெறும்? எங்க சிக்கல் தெரியுமா? பெற்றோர்கள் கல்வியையும் கன்சியூமர் ப்ராடக்டாக மாத்திட்டீங்க, அதுதான் சிக்கல். அவங்க சொன்னாங்க தலைவர்கள் பேசும்போது, என் கையில ஒப்படைச்சிட்டியா, நல்லாக்கி தருவான்னு நம்பிக்கை ஓடி போ, நீ உங்களுக்கு இருக்கா 2 வருஷம் வாரண்டியா? ப்ராஜெக்டை பத்தி சொன்னாங்களே, நாங்க ப்ராஜெக்ட் தான் ரெடி இல்லைங்க, வேண்டாம், நாங்க ஸ்கூல்லயே வச்சு சொல்லி கொடுத்துருவோம். எத்தனை ப்ராஜெக்ட் கொடுப்பீங்க வருஷத்துக்கு? யாரு கேட்கறா? பேரண்ட். நான் பணம் இவ்வளவு கேட்டேன், எத்தனை ப்ராஜெக்ட், எத்தனை அசைன்மெண்ட் கொடுப்பீங்க, எத்தனை ஃபீல்டு கூட்டிட்டு போவீங்க, எல்லாம் கேட்பது நீங்கள். இதையெல்லாம் விட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பள்ளியை நம்பி ஒப்படைத்து விட்டு வெளியே நீங்கள் வருகிற பொழுது சாதனைகளாக உங்கள் கைகளில் இந்த ஆசிரியர்கள் தருவார்கள். ஆனா அவர்களுக்கு கொடுக்கிற சிரமங்க, அவர்கள் நிம்மதியாக வேலை பார்க்க வேண்டியது. 1000 கம்ப்ளைண்ட், சின்ன விஷயம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆசிரியர் என்பவன் இயந்திரம் அல்ல, அவனும் உணர்வுகள் உள்ள மனிதன். என்னைக்கோ ஒரு நாள் கரெக்ஷன்ல தப்பு வருங்க, ஹியூமன் எரர் வரும், ஆனா அந்த ஒத்த நாள் புடிச்சிட்டு வந்து நிப்பீங்க பாருங்க. மேடம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம், என்ன பண்றாங்க அந்த மேடம், எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, என்ன திருத்துறாங்க அவங்க? அவங்க கிட்ட இல்ல சார், அன்னைக்கு ஒரு எரர் ஏதோ தப்பாயிடுச்சு, மன்னிச்சு நல்லதா? இன்னொரு பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி எத்தனை தெரியுமா? அந்த பையனை வச்சுட்டு இவங்க எல்லாம் டீச்சரா சார், எங்க இருக்கிறீங்க பெற்றோர்கள், எப்படி வேதனைப்படுவாங்க தெரியுமா? அந்த ஆசிரியர் அவன் தப்பு செய்யணும்னா வரான் பார்க்கறது, அவ்வளவு பணம் கொடுக்கிறேன், எனக்கு அதிகாரத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஆசிரியர் என்பவன் ஒரு அப்பணிக்கட்டான தியாகி. அந்த தலைவர் சொன்னார், அணித்தலைவர் தொடங்கும் போது, இந்த தேசிய கொடி சுதந்திர காற்றில் பறக்கிறதுன்னு, இந்த சமுதாயத்தின் சிற்பிகள் ஆசிரியர்களின் தியாகங்களால் பறக்கிறாங்க. நல்ல ஆசிரியர்கள் இல்லைன்னா சமுதாயம் இல்லை. இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்களோ, எங்கோ ஒண்ணுதான் அங்கங்க முடிக்குது. இந்த பேக் பெஞ்சர்ஸ் சொல்றோம்ல, அவங்க கேட்டு பாருங்க, ஆசிரியர் சொல்லுவான், நல்ல ஆசிரியரை எங்க கண்டுபிடிக்கல தெரியுமா? பேக் பெஞ்சர் கேளுங்க. அந்த டீச்சர் இல்ல, நான் எங்கேயோ கேட்பேன் சார், என் வீட்டுல கூட அவ்வளவு பிரஷர் சொன்னாங்களே, நீட்டு நீட்டு படிக்க வைக்கிறவங்க தான், எழுதினான் எழுதுகிறான் எழுதுவான், அவனுக்கு டாக்டராக விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நீ திணிக்கிறேன், இதை டீச்சர் கண்டுபிடிச்சிருவா, 2வது நாளே கண்டுபிடிச்சிருவா சார். டோன்ட் பிரஷரைஸ்டர், அவன் பண்ணாதீங்க சார். அவன் நல்லா டிராயிங் பண்றான், மாடர்ன் ஆர்ட் அவ்வளோ அழகாக வரைகிறான், ஒரு பிகாசோ ஏஞ்சலோ மாதிரி வருவான் சார், நல்லா அனிமேஷன்ல கொண்டு சேருங்க. எங்க குடும்பத்தில் இது வரைக்கும் டாக்டர் கிடையாது, நீ படிச்சுட்டு வேண்டியதுன்னு, நீ படிச்சுட்டு வேண்டியதுன்னு கேட்கறேன், அந்த பையனை போட்டி என்ன இருக்கிற, இதை எல்லாத்தையும் சேர்த்து திணிப்பது ஆசிரியருக்கு மேல. ஒரு தேர்வு கூடத்துல, இந்த ஆனுவல் எக்ஸாம் நடக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரெஷர் பார்த்துருக்காங்க, பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, கொண்டுதான் போனோம் பிரஷர் கையில, அந்த டீச்சருக்கு பார்க்கணும்னு பார்த்துருக்காங்க, டபுள் மடங்கு எகிரி அடிச்சு ரிசல்ட் வர அன்னைக்கு பையன் நார்மலா இருக்கான், டீச்சருக்கு டப்பு டப்புன்னு அடிக்கிறது. அந்த அந்த டிஸ்ட்ரிக் வருமோ, இந்த டிஸ்ட்ரிக் வருமோ, டாப்ல எந்த எஜுகேஷன் டிஸ்ட்ரிக் வருமோ, நமக்கு இன்கிரீட் வருமோ வராதோ, என்ன பிரச்சனை செய்யுங்க? கல்வி என்பது இப்படிப்பட்ட சூழலுக்குள் ஆக்கினது யார்? இந்த பெற்றோர்களின் தவறான எதிர்பார்ப்பு தான் இவ்வளவு சூழலுக்கு, அதை நீங்க வந்து சுமைன்னு வர சொல்றீங்க, என்ன செய்யறது?
பையனுக்கு கையெழுத்து நல்லா இல்ல, அதுக்கு ஆசிரியர் தான் பொறுப்பு. அவனுடைய குணம் நல்லா இல்ல, ஆசிரியர் தான். அதாவது அவங்க சொன்னாங்க, கேட்ட வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தையா பேசுறோம். ஏதாவது சிலபஸ்ல கெட்ட வார்த்தை வச்சிருப்போம் நம்ம ஸ்கூல்ல? இல்ல இல்ல, அவங்களே அதை சொன்னாங்க. அப்ப எங்க இருந்து கேட்கிறான்? வீடுகளிலும் சமூகத்தில் இருந்தும் கேட்கறதுக்கு ஆசிரியர் எப்படிங்க பொறுப்பாவாங்க? மதிப்பா மதிப்பெண்ணான்னு கேட்டாங்க. ஒரு பையனின் மதிப்பை உணர்த்துவதாங்க, உயர்த்துவதாங்க ஆசிரியருடைய பணி. மதிப்பெண்ணுக்கு நேங்கி நிற்பது நீங்கள். பெற்றோரிடம் இருக்கக்கூடிய இன்னொரு மோசமான குணம் அந்த கம்பேரிசன். அவன் எடுத்துட்டோம் ரவி, ஒன்னை விட மூணு மார்க் கூட எடுத்துட்டான், நீனும் எடு, அது கோயில போட்டு படிக்க வேண்டியது. நானா திருச்சி மேடம், அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அதே இதை சொல்லி கொடுங்க. சில சின்ன அந்த ஆண்டிட்ட மென்னுலாம் மேடம், உங்க பையனுக்கு நீங்க என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? சாப்பாடுனால அறிவு வளராது, படிச்சாதான் வளரும். அது கூட தெரியாம இருக்கிற பேருட என்ன செய்யறவங்க. டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? டீச்சர்ஸுக்கு ஒவ்வொரு பள்ளியும் அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்கிட்ட எப்படி பழகணும், அகாடமிக் ஸ்டைல் எப்படி மாறிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் எப்படி கொடுக்கணும், என்இபி 2020 டீச்சர்ஸ் பத்தி நாங்க பக்கம் பக்கமா இருக்கு. பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஒழுங்கா வந்து நல்ல ஸ்கூல்ல பத்தி சேர்த்து, அவ்வளவுதான் முடிஞ்சது. பிரசவத்தோடு இறக்கி வைக்கிற வேதனை 13 ஆண்டு கழிச்சு திரும்ப சுமக்கிறீங்க, அது கூட கிடையாது காலேஜ் போய் போயிடலாம். அந்த 10 மாத சுமை உங்களுக்கு 12-13 ஆண்டுதான சுமை. ஒரு ஆசிரியருக்கு தன்னையும் பார்க்க வேண்டும், தன் பள்ளியின் பெயரையும் நிலைநாட்ட வேண்டும், பெற்றோரின் எதிர்பார்ப்பையும் தேவை. மும்முனை தாக்குதல்ல ஒரு டீச்சரை என்ன பேசுறீங்க நீங்க? பெற்றோர் அவ்வளவு டீச்சர் அவ்வளவு இழக்காருமா? அது குடியரசுங்க ஆசிரியர்களால் புகழ் பெற்ற நாடுங்க இது வந்துச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்லி நினைவிக்கிறேங்க, பிள்ளைகள் மேல் கனவுகளை திருத்தாதீர்கள். அவர்கள் பிறக்கும் போதே அவர்களுக்கான திறமை ஏதோ அது உள்ள இருக்கு, வலிச்சு பிடிச்சு இழுக்காதீங்க. அது யாருக்கு தெரியும்னா நல்ல ஆசிரியருக்கு தெரியும் சார், நல்ல ஆசிரியருக்கு தெரியும். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய கிரவுண்டு, வெறும் படிப்புக்குன்னு இந்த ஸ்கூல் எவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்காதுங்க. இங்க ஒரு பிடி உஷா வரலாம், இங்க ஒரு சச்சின் டெண்டுல்கர் வரலாம், அவர்களை வளர்க்கிறதுக்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள். பேருங்கிறதே இவ்வளவு பெரிய கிரவுண்ட் நான் கட்டிருச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய இங்க தியேட்டர் எஜுகேஷன் எல்லாம் உண்டு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல்ல நாடகத்துறையிலும் சாதிக்கலாம், துறைகள் பல இருக்கிறது, பள்ளிகள் அதுக்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. பெற்றோர்களை குறுகிய சிந்தனையில் உங்கள் கனவுகளை பிள்ளைகள் மேல் ஏற்றுவதை விட்டுவிட்டு அது நிறைவேறாத போது ஆசிரியர்களை காரணம் சொல்லாமல் எல்லா கனவுகளுக்கும் பள்ளிகள் திறந்திருக்கின்றன. தைரியமாக ஆசிரியர்களை நம்பி அனுப்புங்கள். சிரமமாக இருந்தாலும் அந்த சிற்பிகளை உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய்ப்பு தமிழ் என்று கண்ணீர் தான் விடல, ஆவேசம் ஆயிட்டார். ஊருக்கு இழைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டி இல்லரா, வாத்தியார்களாக தான் இருக்கும், எங்களை எல்லாம் ரொம்ப கேவலமாக நீங்க கருதுங்க அப்படின்னு ரொம்ப சிரமம் திணிக்காதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல தலைவனருக்குள்ள பஞ்ச திணிச்ச மாதிரி திணிச்சு வச்சு அவனை படாத மாறுபடுத்தி, அவனுக்கு என்ன திறமை இருக்கு வாங்கியாருக்கு தானே தெரியும், அவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, நீ ஓன் திறமையை கொண்டு உள்ள நினைக்கிற, ரொம்ப கண்ணீர் அடிச்சிருக்க. இத்தனை அழுக அழுதுருக்காரம்மா அந்த கவிதா ஜவஹர் வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவரவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழுமங்களைச் சார்ந்த அன்பிற்கினிய சான்றோர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற பெற்றோர்களே, எங்கள் அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்களே, நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏ எதிரணியிலிருந்து ஆசிரியர் கருணாநிதி அவர்கள் வந்தார், ரொம்ப அருமையாக பேசினார்கள். உண்மையில எனக்கே மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அந்த அணியில இருந்து பேசாம இந்த அணிக்கு வந்து உட்கார்ந்துட்டோம்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க பேச கூப்பிட்டுட்டீங்க, எனக்கு என்ன செய்ய தெரியலையா. அருமையா பேசினார். ஆனா அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்கினார் அப்படின்னா, வாடி வாசலுக்கு போய் மாட்டை கூட அடைக்கிடலாம், ஆனா பள்ளி வாசலுக்கு வந்து பிள்ளைகளை அடக்க முடியலன்னு சொன்னார். ஏங்க நாங்க 10 மாசம் வர இருந்து அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து பிள்ளையா உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டா, நீங்க மாட்டை அடக்கிற மாதிரி அடக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா இது என்னங்க உங்களுடைய ஆசிரியருடைய திறன் அப்படிங்கறத எனக்கு வருத்தமா இருக்கு. உங்களை குறை சொல்லுங்க, வருத்தத்தை சொல்றேன். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா,
முடியை இப்படி இப்படி எல்லாம் வச்சுட்டு வர்றான், உன் தலை பந்தலா போனா என்ன, அதுல பாகக்கா காய்ச்சினா என்ன, உங்க பிள்ளையா இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்களா சார்? சார் உங்க பிள்ளையா இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்களா? எப்படி கெட்டு போ, நீ நாசமா போன்னு சொல்லுவீங்களா? அப்ப எங்க பிள்ளைதான் உங்களுக்கு ஒரு இலக்காரமா இருக்கா? அப்படி சொல்லியிருக்க கூடாது சொல்றேன். ஆமா, அப்படி சொல்லியிருக்க கூடாது இல்ல. இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்யும் சார்? நீங்க தியாகிகள், ஆசிரியர்கள் எல்லாருமே தியாகிகள். நாங்க எந்த இங்க நாங்க மேடையில் இருக்கிறோம் இல்லையா, எல்லாருமே அவங்களுடைய திறமைக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் தான் நிச்சயமாக காரணமாக இருப்பார்கள். எந்த மாற்றம் இல்லை, எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர் இருக்காங்க. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, எங்க பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆசிரியர் ஏன் கிடைக்கல, அப்படி ஒரு கல்வி சூழல் ஏன் அமையலங்கிறதான் எங்களுடைய கேள்வி. நான் ஆசிரியர்களை குறை சொல்ல, இந்த கல்வி சூழல் ஏன் ஆசிரியர்களையும் இப்படி சிரமப்படுத்தி எங்க பிள்ளைகளை உருவாக்க விடாமல் வைத்திருக்கிறது. ஆனா அன்னைக்கு ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, உன்னை திருத்தாம விடமாட்டேன்னு அன்னைக்கு ஆசிரியர்கள் பிள்ளைகள் மேல அக்கறை காமிச்சாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் நீ எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் பாதிப்படையாமல் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அது அவர் சொன்னாங்க. அப்படி இல்லையே சார், ஆசிரியர்கள் எவ்வளவு முரட்டுத்தனமான பிள்ளைகளையும் ஒரு வழி செஞ்சாங்களா இல்லையா சார்? பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களை பிடிச்சிருந்தா அந்த பாடம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுல அதிக மதிப்பெண் எடுக்கத்தான் செய்வான். இது உண்மையா இல்லையா? படிச்ச பாடங்களுக்கு முக்கியம் இல்ல சார், புடிச்சவங்க நடத்துற பாடம் என்பதுதான் முக்கியம். எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நடந்து போகிறார்கள், அங்கிருந்து வரும்போது பறந்து வருகிறார்கள். என்ன காரணம்? அந்த இடமே பிடிக்காத அளவுக்கு இவ்வளவு அழகான இடம். அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லுங்க, நிறைய பள்ளிக்கூடங்கள் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க வருவதற்கு அங்க என்ன தடை இருக்குது அதை சரி பண்ணுங்க. அதை சொன்னா அந்த அம்மா வேற துணிவெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, வாரிசு படம் எல்லாம் பார்க்க வேண்டியது. எங்க பாடம் நடத்தவே நேரம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வாரிசு படம் பார்க்கறதுக்கும் துணிவு பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இருக்கு. இப்போ உங்ககிட்ட படிச்ச பையன் என்ன சொல்றான், எங்க டீச்சர் வாரிசு படம் பார்த்துட்டாங்க, அவங்க துணிவு படம் பார்த்துட்டாங்க, எனக்கு அவதாரம் சேர்த்து கொண்டு போங்க அப்படிங்கிறான். ரொம்ப சங்கடமா இருக்கு. பயங்கரமா பேசியிருக்காங்க ஐயா, நீ என்னத்துக்கு தான் பதில் சொன்னே தெரியல. அந்த பையனுக்குள்ளே ஒரு ஓவியன் ஒளிந்திருக்கிறான் என்பதை ஆசிரியர் கண்டுபிடிப்பார், உண்மைதான். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க ஓவிய கிளாஸ்க்கு கூப்பிட்டா பரவாயில்ல, அவன் டிராயிங் கிளாஸ் வரணும், பியானோ கிளாஸ் வேணும், கராத்தே கிளாஸ் போகணும், நீச்சல் கிளாஸ் போகணும், ஃபுட்பால்லையும் சேர்ப்பீங்க, வாலிபால்லையும் சேர்ப்பீங்க, டான்ஸ்ல சேர்ப்பீங்க, பாட்டுல சேர்ப்பீங்க. ஒத்த பிள்ளைய நாங்க எத்தனைக்குதான் இழுத்துட்டு அலையுது. காலையில 5 மணிக்கு பைக் எடுத்து அப்பா பிள்ளைய முன்னாடி வச்சாருன்னா பால்காரனை விட வேகமா போக வேண்டியிருக்கியா? இந்த டியூஷன் முடிச்சு, அந்த டியூஷன் முடிச்சு, இந்த கிளாஸ் முடிச்சு, அந்த கிளாஸ் முடிச்சு கொண்டு வந்து உங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள சேர்க்கும்போது பாதி ஜீவன் போயிருக்கியா? அந்த வேதனையை சொன்னா இவர் ரொம்ப கோபப்படுறாரு. இவங்க எப்படி சொல்லலாம், பிள்ளையின் கையெழுத்து சரியில்லைன்னா நாங்களா தப்பு? ஐயா, பிள்ளையுடைய கையெழுத்து சரியில்லைன்னா உங்க தப்பு இல்லையா? ஆனால் பிள்ளைகளுடைய தலையெழுத்தையே உங்களை நம்பிதானே ஒப்படைக்கிறோம், அதுதான் எங்க வேதனை. பெற்றோர்கள் யாருன்னு தெரியுமா? அந்த பிள்ளைகளுடைய பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும், அதை கொடுத்தவங்க தான் என் பெற்றோர்கள். ஆனா பிள்ளைகளுடைய பேருக்கு பின்னாடி MBBS, BL, BCOM, MCOM போடுறாங்க இல்லையா, அந்த இனிஷியலை கொடுக்கறவங்களே நீங்க தானே. அப்ப அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து விலகி விலகி ஓடுறீங்க. தேசத்தின் தியாகிகளை போல ஆசிரியர்களும் தியாகிகள். எந்த தியாகியும் நான் பட்ட கஷ்டத்தை, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி காட்டவே மாட்டார்கள். சொல்லி காட்டக்கூடாதுல, ஏன் சொல்லி காட்டீங்க? மாதா, பிதா, குரு அப்படின்னு உங்களை தெய்வத்துக்கு சமமான இடத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால் நீங்க இவ்வளவு சங்கடத்தை சொல்லி அழக்கூடாது சார். நீங்களே இப்படி அழுதீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கும் வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் தெரியுமா? அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க, நம்ம நம்ம சம்பளத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க. முன்னாடி பிள்ளைங்க மேல ஒரு தப்புன்னா நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு முன்னாடி அவங்க நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம எங்க போறது, இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சா வாத்தியார்க்க சொல்லலன்னு சொல்லலாம். இப்ப தப்பு செஞ்ச வாத்தியார் வந்து நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்க பிள்ளை இப்படி செய்யுது, நம்ம இதுக்கு மேல எங்க போறது? அதுக்காக தான் ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டோம், இதுக்கு மேல கோர்ட்ல கொண்டு போய் அந்த மாதிரி தான் விடணும். நீங்களே படிக்க வச்சு வளர்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் என்னென்னலாம் பாடா படுறாங்க. காமராஜர் அந்த யூனிஃபார்ம் ஒண்ணு கொண்டு வரும்போது பிள்ளைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாதுங்கிறதுக்காக யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யூனிஃபார்மே பிள்ளைகளுக்குள் ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிற ஒன்றாக மாறிவிட்டது இல்லையா? அரசு பள்ளிக்கூடம்னா ஒரு யூனிஃபார்ம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா ஒரு யூனிஃபார்ம், CBSE ஸ்கூல்னா ஒரு யூனிஃபார்ம். அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை சொல்லுது, அதெல்லாம் பணக்கார யூனிஃபார்ம், நம்மளாம் ஏழை யூனிஃபார்ம்.
யூனிஃபார்ம்ங்கிறது பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லைன்னுங்கிறதுக்கு தானே. அப்ப அதுலயே ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி வைத்திருக்கிறதே இந்த கல்வி சூழல். அதாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நாங்க படிக்கும் போதெல்லாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரலன்னா என்ன செய்வாங்க தெரியுமா வாத்தியாரு, ரெண்டு பிள்ளைகளை அனுப்பி அவங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்க, அடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வை, கூட்டு வருவாங்க வீட்டுல இருந்த பிள்ளைகள் கூட்டு வருவாங்க. இன்னைக்கு பீஸ் கட்டலன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புகிற சூழல் தானே மாறி இருக்கிறது. பிள்ளைகள் படிக்கிறதுக்கு புத்தக நோட்டுகளை விட ரூபாய் நோட்டுகள் தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் நாங்க இன்னும் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கு சார். எங்க உழைப்பையும் தாண்டி பிள்ளைகளையும் நாங்க கவனிக்கணும்னா நாங்க எங்க போய் சேர்றது? ஐயா கயறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கயறு கயறு என்னங்க செய்யும்? கயருடைய வேலை என்ன? ரெண்டு பொருளை ஒன்னா சேர்த்து கட்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் பிரிப்பதற்காக இந்த கயறு கட்டப்படுகிறது. மாணவர்களுக்குள்ள சாதி கயறு கட்டுறாயா? அப்ப எங்க கொண்டு வந்து இந்த கல்வி சூழல் பிள்ளைகளை நிறுத்தி இருக்கிறது? சாதியில பிரிஞ்சு வீணா போன மனுஷங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்த்தோம். இப்ப பள்ளிக்கூடத்திலும் இந்த பிள்ளைகள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிந்து போவார்கள் என்றால் இந்த கல்வி சூழல் எப்படி நல்ல மனிதர்களை உருவாக்கும்? பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறது இல்லையம்மா. இந்த சூழல் அப்படி இருக்குன்னு சொல்றேன், பள்ளிக்கூட சூழல்னா அப்படி ஆயிட்டாங்களேயா? என்ன காரணம் தெரியல. ஆனா பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நூறு மார்க் நீ எடுத்த, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அதனாலதான் எல்லாத்துலயும் 40 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னாங்க ஐயா, இந்த ஆன்லைன்ல பிள்ளைங்க பரீட்சை எழுதுனாங்க பாருங்க, பாடம் எப்படியோ படிச்சு போச்சுங்க, பரீட்சை எழுதுனாங்கல்ல, பரீட்சை எல்லாம் எழுதி ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் இந்த ஆஃப்லைன் கிளாஸ் வந்தவுடனே பிள்ளைகள்கிட்ட கேட்டா உங்களுக்கு ஆன்லைன்ல பாடம் எடுக்கிறது பிடிச்சதா ஆஃப்லைன்ல பாடம் எடுக்கிறது பிடிச்சதான்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளைங்க ஒரே வருத்தம் தான். எல்லா பிள்ளைங்களும் 90% பிள்ளைங்க சொல்லுச்சு, நீங்க பாடம் ஆன்லைன்ல எடுத்தாலும் பரவாயில்ல ஆஃப்லைன்ல எடுத்தாலும் பரவாயில்ல, பரிட்சை மட்டும் எங்களுக்கு ஆன்லைன்லயே வைங்க. நீ இந்த கொஸ்டின் அனுப்பு, நீ இந்த கொஸ்டின் அனுப்பு, எனக்கு என்ன வருத்தம்னா இது ஆசிரியர் மேல எல்லாம் நான் குறை சொல்ல, கல்வி சூழல் தான் சிரமம். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் தாம் பாடத்தை காப்பி அடிச்சு எழுதலாம் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்றால் இவங்க தான் நாளைக்கு படிச்சு டாக்டர் ஆக போறாங்க, இவங்க தான் படிச்சு போலீஸ் ஆக போறாங்க, இவங்க தான் படிச்சு வக்கீல் ஆக போறாங்க. இவங்க இந்த தேசத்தை எப்படி காப்பாற்றுவார்கள்? பரீட்சை எழுதுற இடத்துல எதுக்கு இந்த மேற்பார்வையாளர்? படிச்ச பிள்ளைங்க தானே இவங்க, படிக்கும் போது காப்பி அடிக்க கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா பிள்ளைகளுக்கு? தெரியுங்கள எதுக்கு மேற்பார்வையாளர், எதுக்கு பறக்கும் படை? பசிச்சவன் தட்ட தேடுற மாதிரி படிக்காதவன் பிட்ட தேடுறான் சார். அவர் மேற்பார்வையாளர், நீங்க படிக்கிறத பார்க்காம மேலே பார்த்து மேற்பார்வையாளர். அப்ப இந்த பிள்ளைங்க MBBS படிச்சா டாக்டர் ஆகலாம் சொல்லி தர்றோம், IAS படிச்சா கலெக்டர் ஆகலாம் சொல்லி தர்றோம், BL படிச்சா வழக்கறிஞர் ஆகலாம் சொல்லி தர்றோம். ஆனால் என்ன படித்தால் மனிதனாகலாம் என்பதை இந்த கல்வி சூழல் கற்றுத்தரவே இல்லை. குற்றவாளிகளை மேற்பார்வை பார்ப்பதற்கு ஆள் போடலாம், படிக்கிற பிள்ளைங்க பரீட்சை எழுதும் போது நம்ம ஆள் போடுறோம், அவங்களை கவனிக்கிறோம் என்றால் அப்ப இந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல எண்ணங்களையும் நல்ல மனிதர்களையும் நம்ம உருவாக்கவில்லை. அதை இந்த கல்வி சூழல் செய்ய தவறிவிட்டது. அதுதாங்க உண்மையான நிஜம். மார்கடப்பட்டியில் அவங்களுக்கு காந்தி வேஷம் போடுறோம், நேரு வேஷம் போடுறோம், ஏசுபிரான் புத்தர் வேஷம் போடுறோம். ஆனால் ஒரு நேருவை போல, ஒரு காந்தியை போல, ஒரு புத்தரை போல, ஒரு இயேசுவை போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று என்றைக்காவது கற்றுக் கொடுத்துருப்போமா? மனிதத்தை கற்றுத்தராத கல்வி என்னங்கய்யா பெரிய கல்வி? உண்மையை சொல்லுங்கய்யா, எவ்வளவு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சோம், காலையில நிறைய பிள்ளைங்க பேப்பர் போட்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்காதீங்கம்மா, சேர்க்காதீங்க.
இல்லையா, நம்ம குடும்பம்லாம் அப்ப கஷ்டப்பட்டுச்சு. காலையில அன்னைக்குள்ள பிள்ளைங்க பேப்பர்லாம் போட்டுட்டு வந்து அந்த சம்பளத்தை வீட்டுல கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. நிறைய பிள்ளைங்க சாயந்தரம் வந்து தீப்பட்டி ஒட்டுவாங்க, வீட்டு வேலை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் குடும்ப கஷ்டத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. அம்மா அப்பா ஒரு கண்ணுல தண்ணி மோந்து குடுறானா கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பெற்றவர்களின் சிரமத்தை உணர்ந்து கொள்ளாத பிள்ளைகளாக இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வளருகிறார்கள் என்றால், என்ன மதிப்பான எண்ணத்தை, வேல்யூஸ் மேன சொன்னாங்க இல்லையா, என்ன மனிதத்தை, எந்த மனித நேயத்தை, ஒற்றுமையை இந்த கல்வி சூழல் தருகிறது என்பது எங்களுக்கு உடலால் ஏற்படும் சிரமத்தை விட மனதால் ஏற்படும் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவங்க ஒரு வகையா அழுகிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் அவர் கேட்ட சின்ன பத்திர பாருங்களா, ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட தந்து விட மாட்டேங்கிறான் பயிர்கள் எடுத்து நீ குடின்றான். அப்படியே பிள்ளைகள் இருக்கு அந்த கிணக்கெல்லாம் அழுகிறாங்க. இப்ப இத்த மொத்த அழுகைக்கும் சேர்த்து அழுகுது இப்ப ராஜா. நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, விஜய் வித்யாலயா குழுமத்து சேர்மன் அவர்களே, தாளாளர் அவர்களே, இந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெரியவர்களே, மற்ற பணியாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த பெரிய அதிகாரி ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, ஒரு கட்சி மாநாடு மாதிரி ஒரு மேடை போட்டு எனக்கு தெரிய பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சிகள்ல ஃபேன் எல்லாம் போட்டு ஆட்களை உட்கார வச்சதில்லை. இந்த அளவுக்கு சிறப்பாக இது ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சில கூட்டங்கள்ல பெற்றோருக்கு பேசுறவங்களுக்கு பெற்றோர் கைதட்டுவாங்க, ஆசிரியருக்காக பேசும்போது ஆசிரியர்கள் கைதட்டுவாங்க. ஆனா இந்த ரெண்டு பேருமே அமைதியா இருக்கீங்க. குடியரசு தினம்னா கைதட்ட கூடாதுன்னு யாரும் சொல்லிருக்காரா? எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நெருக்கடியான ஒரு பேச்ச கவிதா ஜவஹர் பேசியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இவங்க தண்ணி கேட்டிருக்காங்க, பிள்ளைங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கல. இதுக்கு கல்வி சூழல் சரியில்லைன்றாங்க. இனிமே இவங்க பிள்ளைங்க அவங்க சொல்லி கொடுக்குற வாத்தியார் வந்து உங்க அம்மா எப்பப்ப தண்ணி கேட்குதோ அப்பெல்லாம் நீ கொடுப்பான்னு பக்கத்தில் வந்து சொல்லணும். அதானங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க. பெற்றோர்கள் கனவுகளை ரொம்ப வளர்த்து வாத்தியார்கள் மேலே சுமைகளை வைக்கிறாங்க. இதனால இன்றைய சூழலில் ஆசிரியர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு இங்கே எனக்கு முன்னாடி இந்த தம்பி பேசினாரு. ஆசிரியராக இருக்கிற ஒவ்வொரு பேர் கண்களிலும் கண்ணீர் வந்திருக்கும் அப்படி பேசினார் அவர். இதுக்கப்புறமும் தண்ணி மோந்து கொடுக்கல. இயேசுவை போல் ஏதேனும் பிள்ளை வரவில்லை, அதுக்கு நீங்க தான் காரணம். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தான் பையன் பள்ளிக்கூடத்துல இருக்கிறான். 16 மணி நேரம் அவனை வச்சிருக்கிறது யாரு? இயேசுவை போல் அவன் ஏன் வரவில்லைன்னு நீங்க சீரியல் பாத்தீங்கன்னா, அவன் மாமியார போட்டு மாமனார காணி பண்ணு அத பாப்பானா, 16 மணி நேரம் வீட்டுல இருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன பேக்கப் வச்சிருக்கிறீங்க சார்? ஒரு இவி போயிடுச்சுன்னா இன்வெர்டர் பேக்கப் வீட்டுல வச்சிருக்கீங்கல்ல? பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கறது வீட்டில் பேக்கப் வைக்கணுமா வேண்டாமா? நீங்க வைக்கலைன்றதா பிரச்சனை. அதை சொன்னா கோபம். அதுக்கு அந்த ரெண்டு பேரையும் பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. அதுல என்ன படித்தால் என்ன ஆகலாம்? சொல்லி கொடுக்கறது பள்ளிக்கூடம் தான், மனிதர்களை உருவாக்கல அப்படின்ற கவலை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அது உங்ககிட்ட இருந்து வரணும். பிறந்த உடனே அந்த பிள்ளை பள்ளிக்கு போதா? நம்முடைய புராணங்கள் சொல்லுது, வயிற்றில் இருக்கும் போதே நாரதர் சொல்லி கொடுத்தாருங்க நல்ல பண்புகளை. பெற்றோர் குழந்தை ஜனிக்கும் போதே சொல்லி கொடுத்திருந்தால் அவன் காந்தி ஆயிருப்பா, நேரு ஆயிருப்பான். நீங்க அந்நேரம் கூட வேறு என்னத்தையோ சொல்லி மொபைல்ல பேசிக்கிட்டு
இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், பேஸ்புக், வாட்ஸ்அப், இதை பெற்றோர்கள் எப்போது குறைக்கிறார்களோ அப்போதுதான் மொபைல் பார்ப்பதை பிள்ளைகள் குறைப்பார்கள். சார், நீங்க சில உண்மைகளை தெரிஞ்சீங்க. 2 வருஷம் அரசாங்கம் தூக்கி தூக்கி போட்டுச்சு. உலகத்திலேயே 10th பரீட்சை எழுதாம பாஸ் பண்ண ஒரே நாடு தமிழ்நாடு தான். எக்ஸாம் வரும்போது ஃபைல்களை கேட்கிறாங்க, இந்த வருஷம் ஏன் கொரோனா வரலன்னு. 2 வருஷம் நீங்க கல்வி சூழல் மாறி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட 10th பாஸ் பண்ணாம பிளஸ் ஒன் போயிருக்கிற பையனுக்கு 10th பேசிக்ஸ் தெரியவே செய்யாது. இது எல்லாத்தையும் விட நீங்க பாருங்களேன், ஒருத்தர 1st கிளாஸ்ல சேர்த்திருக்கோம், அவனுக்கு அந்த வருஷம் பாடம் நடத்த முடியல, அவன் 2nd கிளாஸ் போயிட்டான். இப்போ இந்த 2nd கிளாஸ் டீச்சர் 1st கிளாஸ் பாடமே தெரியாத ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்கணும். எதை சொல்லி கொடுக்கணும்? 1st கிளாஸ் பாடமே இன்னும் தெரியாது அப்படின்னா ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? 10th பாஸ் பண்ணாத ஒருத்தனை பிளஸ் ஒன் பாட சொல்லி கொடுக்கிற டீச்சர்ஸ் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவனுக்கு கான்சென்ட்ரேஷனே கிடையாது. எந்நேரமும் ரோட்ல இருக்கிறான், எந்நேரமும் திங்கணும். அந்த மாதிரி சொன்னாங்களே நடுவில் ஒரு அம்மா, என் பையன் வந்த பிறகு அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவன் வந்து என்ன அந்த நோட்ஸ் கொடுக்குறாங்களே ஹோம்ஒர்க் நோட்டு, ஹோம்ஒர்க் கைடு, அது எங்க இருக்குன்னு தெரியல. நான் ரெண்டையும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு குடும்பம் எப்படி இருப்பாரு? அவன் நோட்ட காரணம் ஒரு இது. அவங்க அடிக்கடி என்ன சொல்றாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, இருக்கிற ஒரே பிள்ளையவே தேட முடியலையே. 50 பிள்ளைய தேடி ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குது. ஒரு அம்மா அங்கிருந்து வந்து என்னுடைய நோட்டை காணவில்லை, போர்வைக்கும் செல்போன் வைத்து பார்க்கிறான். அடிச்சு உட்கார வைக்க உங்களுக்கு முடியலைன்னா ஆசிரியர் என்ன செய்வார்? அந்த கவிதா திரும்ப திரும்ப சொன்னாங்க, அந்த காலத்து வாத்தியார்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, உண்மைதான். எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார் அந்தோனிதாசன், உள்ள நுழையும் போது யார பாக்குறாரோ ஓங்கி குத்துவார். அவர் தமிழாசிரியர், அவருக்கு என்ன மூடு இருக்கோ தெரியாது. உள்ள நுழையும் போது எவனோ சிக்கனா ஓங்கி குத்திடுவாரு. குத்துனா 5 நிமிஷத்துக்கு ரோட போய் குத்தி குத்திட்டு வருவாரு. பயன்கள் இன்னைக்கு நீ சேர்த்தடி, நீ சேர்த்த. அவர் ஏன் அடிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. ஆனா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, திடீர் போய் போய் குத்திட்டு திரும்பி வந்துருவாரு. நாங்க அதெல்லாம் தாங்கி தாங்க வந்தோம். இன்னைக்கு பையனை தொடக்கூட கூடாது சார், எருமைன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க, அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாதுன்றாங்க. அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. எங்க வீட்டுல இன்னைக்கு பல தடவை கேட்கிறாங்க, ஆளாளுக்கு கேட்கிறாங்க, பழனிகளே கேட்கிறாங்க, இதப்பா அறிவுலாம் பேசுறீங்கன்னு. இதே நான் வாத்தியாரா இருந்து ஒரு பையன் கிட்ட பேசினா உடனே காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான், இந்த ஆசிரியர் என்னை திட்டினார். சார், நான் தெரியாம கேக்குறேன், ஆசிரியர்கள் எல்லாரும் 100% நல்லவர்கள் நாங்க சொல்ல வரல, அதுல சில புல்லுரிமைகள் இருக்கலாம். நான் உடனடியாக மீடியாக்கள் அத்தனையும் இந்த மாதிரி கேமராவை எடுத்துட்டு போய் அவர் வீடு வரைக்கும் போய் இந்த ஆசிரியரின் பூர்வீகம் என்ன, இவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்க குடும்பம் அத்தனையும் நாரடிச்சு உடனடியாக ஊடகங்களிலே ஒரு நீதி விசாரணை செய்வது எந்த வகையில் நியாயம்? யோசிச்சு பாருங்க, எந்த வகையில் நியாயம்? நீங்கள் ஒரு ஆசிரியரை குறை சொல்லவில்லை, ஒரு ஆசிரியரை கேவலப்படுத்தவில்லை, ஒரு நிர்வாகத்தை அசிங்கப்படுத்தவில்லை, கல்வி சூழலையே கெடுக்கிறீர்கள். அதான் உண்மை. ஒட்டுமொத்த கல்வி சூழலை அசிங்கப்படுத்தி எங்கேயோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த பள்ளியை முழுக்க ரேன்சாக் பண்றது, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இந்த சூழல்ல ஆசிரியர் என்ன சொல்வாரு? அவன் பாவா காவாத்தான்னு பந்த கட்டினார்னு அப்படித்தானே சொல்வாரு. ஏன்னா நீங்க பேக்கப் பண்ணல. முன்னாடி எப்படி இருந்தது, எங்க அப்பால அவர் ஒரு ஆசிரியர், அவர் பொழுதுபோக்கே என்னன்னா அவருக்கு பயனுக்கு அடிக்க முடியலன்னா வீட்டுல எங்களை வந்து அடிப்பார். அவர் அங்க அடிக்கலைன்னா அடித்தாலும் தூக்கி விடுவார், அங்க போய் விழுவார். நாங்கெல்லாம் கவலையே பட்டுக்கல. அந்த காலத்துல அடிங்க, மூஞ்ச மட்டும் விட்டுங்க, தலைய விட்டுங்க, என்ன வேணாலும். அவர் சொல்லி விடுறது பாருங்க, தோலை உரிங்க. எங்களுக்கு வாழைப்பழ தோலையும் உரிக்கு,
தோலை முறிச்சு தொங்க விடுகின்ற பயன் அப்படி கிளீன் சிட் கொடுத்தாங்க ஒரு காலத்துல பெற்றோர். இன்றைக்கு இன்றைய பெற்றோர் என்ன செய்யறீங்க? ஒரு பிள்ளைனால கொஞ்சுறீங்க, ராத்திரி 12 மணிக்கு ஐஸ்கிரீம் கேட்டா ஓடி போய் கொடுக்குறீங்க. என்றைக்காவது உங்கள் பிள்ளைகள் கேட்டதை இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா பெற்றோர்களே? எப்போது இல்லை என்று சொல்ல பழகுகிறீர்களோ அப்போதுதான் பிள்ளை பிள்ளையா இருக்கும். என்ன கேட்டாலும் என் பிள்ளை அவன் ஒத்த பிள்ளை வாங்கி கொடுத்துட்டேன், ஒரு ஃபீஸ் கட்டுங்க. யூனிஃபார்ம்ல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரே விஞ்ஞானி கவிதா ஜவஹர் கொண்டாதீங்க. எந்த தியாகிகளும் தாங்கள் செய்வதை சொல்லி காட்ட மாட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தியாகி தான் நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. நடுவில் ஒரு தியாகி இருக்காங்களே, கோர்ட்டுக்கு போற தியாகி. உலகத்தில் கோர்ட்டுக்கு போறேன்னு 10 நிமிஷத்துல 10 தடவை சொன்னாங்க. கோர்ட்டுலே கண்ணீர் விட்டு அழுதுருக்கும். இன்னைக்கு கோர்ட்டு நிம்மதியா இருக்க, ஏன்னா தம்மா போகல இல்லையா? அவன் செய்யற வேலையை அவளை தடையா கோர்ட்டுக்கு போறதுக்கு அந்த அம்மா அழுதாங்க. என் பிள்ளைக்கு நான் தோசையை வாயில திணிக்கிறேன், ஏன் மூக்கில திணிக்க? அவன் தும்பிட்டு போறான். ஒரு பெற்றோருக்காக செய்கிற அடிப்படை கடமையா இது, எழுப்பி விடுறது அவனுக்கு கடமை, தோசை சுட்டு தர்றது கடமை. இல்லை உங்க வீட்டுக்காரங்க சுட சொல்லுங்க, நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்க. இதெல்லாம் வீட்டுல நடக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கி. ரெண்டாவதுங்க, பிள்ளைகள் நிறைய விஷயங்கள்ல கலந்துக்கணுன்றது, கராத்தே படிக்கணும், டான்ஸ் படிக்கணும், கிரிக்கெட் படிக்கணும். இது யார் ஆசை? உங்க ஆசையா பள்ளிக்கூடத்து ஆசையா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பெற்றோர் தானே ஆசைப்படுறோம், பள்ளிக்கூடத்துல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுல சேரணுமோ ஒரு 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 ஃபார்ம் கொடுப்பாங்க, உங்க பிள்ளைய எதுல சேர்க்கணுமோ பெற்றோர் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு. நீங்க விரும்பினா தான் சேர்ப்பாங்களே தவிர போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கராத்தேல சேர்க்க மாட்டாங்க. என்னங்க பள்ளிக்கூடம் உண்மையா இல்லையா? பள்ளிக்கூடத்துல மொத்தமே 4 வாக்கியா இருக்காங்க. அந்த அம்மா பையன் கடிகாரத்தை காட்ட சொல்லியிருக்கான். இந்த வீட்டிலே விவேகானந்தர் சொல்லியிருக்கிற கடிகாரத்தை காட்டுங்க, அவ்வளவு புத்திசாலி. அதனாலதான் அவன் நீட் தேர்வு எழுதினான், எழுதுகிறான், எழுதுவான். மிசுக்கு பேட்டி விட மிசு சொன்னதெல்லாம் சொல்லி உண்மையிலேங்க ஆசிரியர் பணி என்பது நெருக்கடியாக இருக்கிறது. உலகத்திலேயே சிரமமான வேலை எதுன்னு கேட்டால் ஃபுட்பால் மேட்ச்ல ரெஃபரியா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபுட்பால் மேட்ச்ல அம்பையர் ஓடிக்கிட்டே இருப்பார்ல, அதுதான் சிரமம். என்ன கேட்டால் அதை விட சிரமம் பாத்தியாரா இருக்கிறது இந்த காலத்தில். மனசாட்சி படி அவங்களால வேலை செய்ய முடியலை. எந்த காலத்துல 11, 1, 3 அப்படி இருந்ததோ அது வரைக்கும் பள்ளிகள் ஒரு மாதிரி இருந்தது. 11th பியூசி காலேஜ். எப்போ 10, 2, 3 மாத்துறாங்களோ அப்பவே பள்ளிக்கூடத்துக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. இது உண்மையா இல்லையான்னு படிச்சவங்க யோசிச்சுட்டாங்க. 10 வரைக்கும் பயம் ஒரு மாதிரி இருப்பான், இந்த 2 வருஷத்துல அதே வாத்தியார வேற மாதிரி பார்ப்பான். ஏன்னா இப்ப மீசை வளர்ந்துருச்சு, அப்பாவே எப்படி எழுதுறான் அப்படின்றான். இப்ப வாத்தியார் என்ன செய்வான்? அடுத்தது, தனித்தனியாக பிள்ளைகள் படிச்ச காலத்துல ஒரு மாதிரி இருந்தது. 10, 2ல பையனும் பொண்ணுமாக சேர்ந்து படிக்கும் போது அவங்க ஆட்டிடியூடு மாறி இருக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் தனியா படிக்கும் போது எங்க வாத்தியார் காதை புரிச்சு பிள்ளைனாலும் எங்களுக்கு கவலையே இருந்தது இல்லை. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி உனக்கு அறிவு இருக்கான்னு இந்த வாத்தியார் கேட்டுட்டாருன்னா அவன் குடும்பமானமே போயிருச்சுன்னு அவன் நம்புறான். அவன் முன்னாடி என்ன கேட்டான் சார், இருந்தாரு கேட்டான் சார், எப்படி இருக்கும்? ஆசிரியர்களுக்கு இருந்த மரியாதைகள் எல்லாம் குறைஞ்சது அங்கதான். அடுத்தது உங்க எல்லாருக்கையும் கேட்கிறேன், பள்ளிக்கூடத்தை பத்தி எவ்வளவு பெருமையாக நீங்க சேர்க்கறதுக்கு அட்மிஷனுக்கு அலையிறீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ராஜ்குமார் கண்ணீர் விட்டார், நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். என் பிள்ளைக்கு நான் தான் போய் சேர்க்கணும். இந்த ஊர்ல எங்கேயுமே இடம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, ட்ரெயின்ல ஈஸியா இடம் கிடைக்குதா? வாரிசுக்காக டிக்கெட் கிடைக்குதா?
அதே 1000 ரூபாய்ங்க 500 ரூபாய்தான் துணி உங்களுக்கு இருக்குல்ல. எல்லா இடத்துலயும் நெருக்கடி இருக்கு, ஏன்னா ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நல்ல பள்ளிகள் குறைஞ்சி இருக்கிறது. இப்போ வித்யா விகாஸ் மாதிரி வித்யா இந்த ஸ்கூல் மாதிரி விஜய் வித்யாலயா மாதிரி ஒன்றை தேடி போனீங்கன்னா கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போய் சேரும்போது இது பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை. ஆசிரியர்களை என்ன மதிக்கிறீங்க? ஒரு நாள் லீவ் விட்டானா விட்டாங்களா? விட்டாங்களா? இவங்கெல்லாம் என்னத்த சொல்றது? தொடர்ந்து 4 நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா பெற்றோர் படுற பார் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இதுகளை தள்ளி விட்டுங்க. நம்ம இந்த வேலைக்கு அப்பா கிளம்பு வரலாம், அந்த அம்மா சொல்லுவோம், போறப்ப இதுகளை கூட்டு போங்க. என்னால் தாங்க முடியல, ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்குது, அநியாயம் பண்றாங்க. நீ பெத்த பிள்ளை 10 மாதம் தவறு இருந்து அவங்க எவ்வளவு தவறு இருந்து பெற்றோம், ஏதோ போய் ஏதோ இமயமலை கடியில் உட்காந்து ஆசிரமமா பார்த்து அங்க இருந்து நேர பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம். பெத்த பிள்ளைய 3-4 லீவ் விட்டா வச்சிருக்கீங்களா? விண்டர் கேம்ப், அதுல எவன் சேர்த்து நான் பள்ளிக்கூடம் சொல்லிச்சா, விண்டர் கேம்ப்ல சேருங்க. சம்மர் கேம்ப் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க, 10,000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல. இவங்க தொல்லை எனக்கு தேவையே இல்லை. ஒத்த பிள்ளை 2 பிள்ளைக்கு இவ்வளவு சிரமம் பண்ணுகிறமா? யார் யாரோ பெத்த 50 பிள்ளைகளை தான் பிள்ளைன்னு பார்க்கிற ஆசிரியருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? காலையில காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, உங்க மாத்திரையை போட்டுட்டு போ, பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுப்புகிற பெற்றோர் உண்டு. ஆனால் புள்ள வந்து மயங்கி நான் உடனே கூட்டிட்டு போய் அவனை பள்ளிக்கூடத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற பொறுப்புள்ள ஆசிரியர்கள் இந்த தேசத்தில் நிறைய இருக்கிறார். அவன் அசம்பிளியில நிக்கும் போது அவனை பார்த்துட்டு, ஏய் என்னடா ஒரு மாதிரி மயக்கம் வருது, காலையில சரியா சாப்பிடலையா? இல்லை டீச்சர், அவசரமா வந்துட்டேன். பரவாயில்ல வாடா, நான் மதிய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதை நீ சாப்பிடுன்னு சொல்லுகிற ஆசிரியர்கள் இந்த மண்ணில் நிறைய இருக்கிறார். ஆசிரியர்கள் என்ன உங்களுக்கு சாதாரணமா போச்சு, அவங்க பிள்ளைகளை கூட கவனிக்க முடியாது. இது எல்லாத்த விட தாம் பிள்ளையும் இன்னொரு பிள்ளையும் ஒரே வகுப்புல தன்னோட பள்ளியில படிச்சா கூட, தான் கிளாஸ்ல இருந்தா கூட, தாம் பிள்ளையை பாரபட்சம் பார்க்காமல் எந்த பிள்ளை நல்லா படிக்குதோ அதுக்கு கூடுதல் மார்க் போடுறதுதான் சரியான ஆசிரியர். பெண் ஆசிரியர்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? +1 +2 படிக்கிற பெண்ணாசிரியர்களுக்கு வயலுக்கு அடிக்கிற கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? பயாலஜி பாடம், சயின்ஸ்ல சில பாடங்கள் நடத்தும் போது எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? எதையுமே தெரியாம அங்க இட்லி வச்சோம், சட்னி ஆக்கணும், சோறாக்கணும், போர்வைக்குள்ள மொபைல் வச்சிருக்கிறான். இதெல்லாம் பேசுறது ரொம்ப எளிமையானது. ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா, இந்த உலகை மாற்றும் அப்படின்னு யூசுப் மலாலா சொன்னாங்க. ஆசிரியர் அப்படின்னா ஏதோ வந்து போகிறவர் அல்ல, பெற்றோருக்கு அப்புறம் நீங்க யார் காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா அது யாரா இருக்குன்றீங்க? ஆசிரியராகத்தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில 50 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம் திரும்பி பார்த்து யாரையாவது நீங்க நன்றியோடு நினைக்கிறீங்கன்னா அது ஆசிரியராகத்தான் இருக்கு. நிர்வாகம் பண்றது அவ்வளவு எளிமை இல்லைங்க. உங்க புள்ள உங்களுக்கு வந்தா உங்களுக்கு திருப்தி. காலையில கிளம்பி போன புள்ள 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து இறங்கிட்டானா உங்களுக்கு சந்தோஷம். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு நெருக்கடி தெரியுமா? 20 பஸ் இருந்தா 20 பஸ்ல ஏறின அத்தனை பிள்ளையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஹெட் மாஸ்டர் நிம்மதி இல்லாம இருப்பாரு, கரஸ்பாண்டன்ட் தூங்காம இருப்பாரு. ஒரு புள்ள ஒரு இடத்துல இறங்கி எங்கேயாவது போயிடுச்சுன்னா முழு பொறுப்பு பள்ளிக்கூடத்துக்கு. அவ்வளவு பொறுப்போட இருக்கிற பள்ளிகளுக்கு கை கொடுங்கள்னு தான் அவங்க கேக்குறாங்க. இந்த கூட்டத்துக்கே பாருங்க, ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது, ஒரு தீயணைக்கு போட வேண்டி வந்திருக்கு, ஒரு பள்ளியில நடக்கிற ஒரு விழாவுக்கே இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு நிர்வாகம் செய்கிறது என்றால் எத்தனை பொறுப்புகளை கையில் எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப போகிற போக்குல குற்றச்சாட்டு சொல்கிறோம். இன்றைய கல்விச்சூழல் 2 பக்கமும் பாதிக்கிறது. நம்ம மாணவர்களை பத்தி பேசவே இல்லை, அவர்களுக்கும் அது சுமைதான். ஆனால் கையில் எந்த அதிகாரமும் இல்லாமல், கடிந்து பேச முடியாமல், பெற்றோரிடமும் உண்மை சொல்ல முடியாமல், வகுப்பறையில ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கண்ணால் பேசிக்கொண்டால் கண்டிக்க முடியாமல் கற்றப்படுகிற ஆசிரியர் இருக்கிறார் பாருங்கள், அவர்கள் நிலைதான் மிக கடுமையானது, கொடுமையானது. இது மாற வேண்டும். இதற்கு கல்வி சூழலும் அரசாங்கங்களும் உதவ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.
பெரியவர்களே, திசை எங்கெங்கயோ போய் அடிச்சு அப்படி வந்து நிக்குது. பெற்றோர்களா ஆசிரியர்களா என்ற இந்த விவாதத்தில் கடைசியா ராஜா பேசி இந்த அரங்கத்தை ஒரு திசையை மாற்றி வச்சிருக்கிறார். ரொம்ப வித்தியாசமான சூழல், இன்றைய சூழலே வித்தியாசமானது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நாங்க படித்த காலத்துல முன்னாடி எல்லாம் ஆசிரியர்கள் அப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேல பார்ப்போம். இப்பெல்லாம் 25 வயசுல ராஜா வந்துடுறாரு. ஒரு வித்தியாசம் இது, முதல் அதுவே ஒரு வித்தியாசம். பையன் படிக்கிற படிச்சுக்கிட்டு இருக்க பையனுக்கு ஒரு 2 வயசு 3 வயசுக்கு மூத்தவராக இருப்பார் ராஜா. அவர் வந்த உடனே இவன் அவரை பார்க்கறதே வித்தியாசமா பார்க்கிறான். கொடி பையன் இவெல்லாம் வந்தானா வந்தானாடா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கிறான். எங்க காலம் அப்படி இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுக்கு இருந்ததெல்லாம் ரொம்ப குறைச்சலான பாடத்திட்டங்கள். எங்களுடைய கனவுகள் எல்லாம் ஏதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போறது அவ்வளவுதான். எங்க காலம் அரசாங்க வேலையில ஒரு உட்கார்றது, ஒரு ஆசிரியரை போறது, அவ்வளவுதான். சின்ன சின்ன பரிவுகள் தான் அப்ப இருந்தது. அப்படி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய கனவுகளும் பெற்றோருடைய கனவுகளும் மிக அதிகம். என்ன நினைக்கிறாங்க, எடுத்தெடுப்பு எங்கேயாவது என் பிள்ளைய ஒரு டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், பெரிய ஆளாகணும், சின்ன பெரிய அரசியல் தலைவர் ஆகிக்கணும்னு நினைக்கிறான். ஏகப்பட்ட கனவுகள் பெற்றோர்கிட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க பெற்றோர்களா எப்படி நினைச்சாங்கன்னா, படிச்சா போதும், அவன் எனக்கு பிள்ளையா இருந்தா போதும்ச்சாங்க. இப்ப அப்படி இல்லையா? அது மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் 2 வயசு 3 வயசு வித்தியாசம் இருக்காங்களா, அவங்க இப்ப சம்பளம் கொஞ்சம் கூட ஆகி போச்சு. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது எவ்வளவு தன்னை அழகுபடுத்திக்கிட முடியுமோ கொஞ்சம் ஒப்பனை கண்ட கூடுதல் தான். இப்ப எங்க காலத்து வாத்தியார்களெல்லாம் ஒப்பனைகள்லாம் கிடையாது. அவரை பார்க்கிற போதே நமக்கு ஒரு மரியாதை வரும். இப்ப பார்க்கிற போது நேர்த்தியா இருக்காங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா என்ன நினைக்கிறான், சம்பளம் வருது இல்லையா? எங்க உண்மை சொல்றேனே, எங்க வைஸ் பிரின்சிபல் அமெரிக்கன் காலேஜில், அவர் போட்டு வந்த பேண்ட் கோட் இருக்கு பாருங்க, அதை நாங்கள் குறிச்சு வச்சிருப்போம். அது எத்தனை நாள் போட்டார் அப்படின்னு, எத்தனை நாள் அன்னைக்கு இருந்த சம்பளம் அப்படி, இப்போ எத்தனை நாள் போடுறாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பையன் என்ன செய்யறான், இந்த டீச்சர் கட்டுற சேலைய 6 மாசம் கழிச்சதை மாத்துவாங்க அப்படின்னு சொன்னா, 6 மாசம் கழிச்சதை மாத்துவாங்க. ஏன் போனா, வெளியே போனா மாசம் 2 சேலை 3 சேலை எடுக்கிறாங்க சம்பளம் வருதுல. அப்போ ஆசிரியர் மெல்ல மெல்லங்க தன்னை உள்ளத்தை அழகுபடுத்துவதற்கு வரணும், ஞானத்தை விரிவுபடுத்துவதற்கு வரணும், எளிமையின் வடிவமாக இருக்கணும். ஆசிரியர் தோற்றமே பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே நான் கொடுத்து வச்சேன்டா இந்த ஆசிரியர்கிட்ட படிக்கிறது நினைக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு இல்ல, இந்த ஆசிரியரிடம் படிக்க நான் கொடுத்து வச்சேன். அலெக்சாண்டருடைய தகப்பன் அவன் நினைச்சான், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்த ஆண்புள்ள பிறந்திருக்கிறாயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் ஆண்புள்ள பிறந்திருக்கான் என்பதில் அல்ல, அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறான். அவன் சாக்ரடீஸுடைய மாணாக்கன், அவன் சாக்ரடீஸுடைய மாணாக்கன், இவனுக்கு ஆசிரியர் அவனுக்கு சேர்றான். அவனிடத்துல படிப்பதற்கு என் பிள்ளை பிறந்திருக்கிறான் பெருமைப்பட்டான் அப்படின்னா, ஆசிரியரை எப்படி நினைச்சுதான் பாருங்க. ஆசிரியர் அப்படி இருக்கணும். நாம் நாளும் தவம் செய்யணும், படிக்கணும், இடைவிடாமல் படிக்கணும். உங்க படிப்பு டிகிரி வாங்குறதோடு முடிவதில்லை, ஆசிரியருடைய படிப்பு டிகிரி வாங்குவதோடு முடிந்ததில்லை. நாளும் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கணும், இடைவிடாத படிப்பு, ஓயாத படிப்பு.
அப்படி படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை ஆசிரியர். அது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆசிரியர் நிலைமையில் அப்படி ஓயாம படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா நோட்டெல்லாம் யார் திருத்துறது? 40 பிள்ளைகள் 45 பிள்ளைகள் இருக்கு. சில நல்ல பள்ளி கொடுக்குறாங்கன்னா 50 பிள்ளைகள் இருக்கும். நெருக்கடியா இருக்கும். அங்கே சிவா சாமி போட்டிருப்பாங்க, அத்தனையும் கவனிக்கணும். பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற இப்ப இருக்கிறதுல வித்தியாசமான கோணங்கள்ல வருது. அவங்க தகப்பனார் ஒருத்தர் அரசியல் ரொம்ப பிரபலமா இருப்பாரு. அவர் வந்து உட்கார்ந்துருப்பான். அவன் அப்படி பார்க்கும்போது சொல்லுவா, அடுத்த எம்எல்ஏ நம்ம தான். இப்ப அவனுக்கு வித்தியாசமா கவனிக்கணும். ஒரு அரசியல் அவனுக்கு ஒரு 4 பேர் இருப்பான், ஒரு 4-5 பேர் கூட நின்று என்னென்ன அதெல்லாம் நம்ம கிட்ட வரமாட்ட மாட்டார் அவர்களா வாதியாரை பற்றி அவங்க முடிவு. ஒரு அரசியல் இன்னொருத்தர் அவன் தலை ரசிகனே, தலையா தளபதியா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ரசிகங்க. அது ஒரு பெங்க காலத்துலேயே தெரியவே தெரியாதுயா. அரசியலும் தெரியாது, தலை தளபதியும் தெரியாது. தலை தளபதி அப்படிங்களா, அது ஒரு தனி ரகம். மூணாவது ரகம் இப்போ புதுசா சமயமா மதமா, இந்த சீக்கிரம் மதமா அல்லது சாதியா, இது புதுசா வந்து இருந்து விஷயம். இதெல்லாம் எங்க காலத்துல இல்லவே இல்லை. அதனால ஆட்சியாரங்கிற கண்டம்னா அந்த தந்துக்குள்ள போகும் பயனுங்க. அவ்வளவு மரியாதை இப்ப வாத்தியாரை கண்டா வாத்தியார் போடுறாரு. சந்திரனுக்கு முகத்துல கூட முடிஞ்சு விடாது நினைக்கிறேன். ஆசிரியர்களுக்கு நெருக்கடியான காலம் தானே இந்த காலம். அதைத்தான் இவங்க சித்தரிக்கிறார். வாத்தியார் என்னென்ன பாடுபடுறாரு நினைச்சா எழுதி போட்டுதான் தயாரா வச்சிருக்கிறாங்க. என்னமோ ஒன்று சொல்லி போறா வாத்தியார் பற்றி. இத்தனைக்கு இடையில இந்த பெற்றோர் அவங்க பண்ற பாடு எளிதான காரியம். அவருக்கு அந்த அவரு அந்த அம்மா சொல்ற அந்த அம்மாவுக்கும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுலே மக்கள் சந்தை குழப்பம். அவர் சொல்லுவாருமா, நம்ம வருமானம் இப்படித்தான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். நம்ம நிறைய பணம் செலவழிக்க வேண்டியதுன்னா என்னாக எடுத்து படிப்பேன். என் நிச்சயம் வேண்டாமா, பின்னாடி கஷ்டம் படிக்கணும். உன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லியா உன் மாதிரி இருக்கணும்யா. இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கே வீடுகளில் பெரிய போர்க்களம் நடக்குமையா? எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுன்னு பெற்றோர்கள் வீட்டில் இந்த தகராறு. அவர் கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை தேடி போயிடுச்சு சேர்த்தாச்சுன்னு சொன்னால் என்ன பாருங்க. எங்கள் காலத்துலன்னா ஒரு பையன் தானே தூக்கிட்டு போனோம், இங்கே தான் போட்டிருந்தோம். நோட்டு வச்சிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு நோட்டு, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நோட்டு. என் பேரை வாங்குற நோட்டில் தான் இப்போ நான் அகனானூர் புறநானூர்லாம் எழுதுறேன். உண்மையை சொல்ற சத்தியத்தை சொல்றியா? இதை நான் இப்படி நோட்டு அப்படின்னா அங்கே சொல்கிறாங்கள நோட்டு, அவ்வளோ நோட்டு கிடைக்கல பார்த்தா மிச்சம். இத்தனை நோட்டு வாங்கி திரிச்சுட்டாங்க, அதுவே ஒரு பள்ளிக்கூடம் வேண்டியது. இப்போ இவ்வளவு சூழலுக்குள்ள பெற்றோருக்கு சேர்க்கிறது ஒன்று, ரெண்டாவது அங்கே அவங்க கொடுக்க தீனி போடுறதுக்கு பாருங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு பெரிய கஷ்டமையா. இப்பெல்லாம் பெற்றோர்கள் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொன்னால் எவ்வளவு சிரமம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதானே. முன்னாடி மாதிரி இல்லை. காமராஜர் முந்திட்டாரையா, இருந்திருந்து நமக்கு எல்லாம் என்ன என்ன எல்லா வகையிலையுமே நமக்கு உதவி செஞ்சுருந்துருக்கணும். ஏதோ காமராஜர் இருந்ததுனால நாங்கள் தான் படிச்சுக்கிட்டோம். இப்போ முடியாது, இப்போ போகிறோம் படிக்கணும்னா ஏன்னா அரசாங்கமும் எவ்வளோ செலவழிக்க முடியாது. தனியார் தான் கையில் கொடுக்கணும். தனியார் கையில் கொடுக்கற போது என்ன அது சம்பளம் பூரா நம்ம கட்ட வேண்டியிருக்கு. கட்டினா வாத்தியார் என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ வாத்தியார்கிட்ட வருவோம். இது இது நிலைமையா ஆசிரியர்கள் ஒரு வகுப்பு தான். அந்த வகுப்புல அவருக்கு இருக்கிற சிலபஸ் தான். அவர் என்ன சிலபஸ் எழுந்ததும் அதுதான்.
அந்த சிலபஸ்ல ஒரு பெல் வர்சன் இருக்கார்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தெளிவா இருக்கார். எங்க இருக்கிற கணக்கு வாத்தியார் போரஸ்டைல ஒரு கணக்கு வாத்தியார், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேர் இருக்கு, அவர் ஞாபகம் இருக்கு. இன்னொருத்தர் சேஷா தெரியும், ஒரு வாத்தியார், ரெண்டு பேர் அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா சத்தமே இருக்காரு, ஒரு பேர் சத்தம் பண்ணப்பட்டாய. அந்த பீரியட் போற வேகம் இருக்கு பாருங்க, கணக்கு கிட்டுக்கிட்டு 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 போர்டில் அவர் எழுதி போடுறதும் அதுவும் சொல்றதும் விலங்கறினார் சார் அப்படின்னா போதும், நான் தெரியல சார் அப்படின்னா ரொம்ப அனாயாசமா அது சொல்லி கொடுப்பார். ரொம்ப தெளிவான ஆசிரியரை வகுப்பில் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பையன் கலவரம் பண்ணு நினைக்கிறீங்க, சொல்லணும் ஆசிரியர்கள் சொல்லணும். எனக்கு தெரியுங்க, நல்ல ஆசிரியரிடத்துல எந்த மாணவனும் தகராறு பண்ணவே மாட்டான், பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் மாணவனே இல்லை. யாராவது ஒன்று ரெண்டு பேர் கேட்க தப்பா வந்துடலாம், ஆனா மிகச்சிறந்த ஆசிரியர் வகுப்பில் இருக்கு பாடம் எடுத்தானா அவனை தெய்வமா போற்றுவான். ஆசிரியருக்கு விழா எடுத்த ஊரிய அந்த ஊரு, ஆசிரியருக்கு விழா எடுத்த ஊர். அவரு அஞ்சது அவரு ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணனுக்கு பெங்களூர்ல பாடம் எடுத்து முடிச்சிட யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டாரு, முடிச்ச பிற்பாடு அவன் வேற இடத்துக்கு கல்கத்தா அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ இவரை ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்றி விடுறதுக்காக இந்த பையங்க குதிரை வண்டி மாதிரி இழுத்து அதுல உட்கார வச்சு பையங்க குதிரைக்கு போது இவன் இழுத்துட்டு போனாயா. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இந்திய மாணாக்கர்களுக்கான தெய்வங்கள் அவன், அவங்கிட்ட மட்டும் நல்ல ஆசிரியர் முன்னே இருந்தான்னா கூப்பிடுவான், தொழுவான், தெய்வமா நினைப்பான். எங்கேயோ நம்ம கிட்டையும் குறை வந்துருச்சு, நம்மிடம் ஏதோ ஒரு அழுக்காத ஒரு குறை இருக்கு, அது என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், ஆசிரியத்தில் என்ன குறை இருக்கு. நல்லா சொல்லிக் கொடுத்த பிற்பாடு ஒரு பையன் தகராறு பண்ணா வகுப்பிலே ரெண்டு பேர் அடே நாங்க படிக்கணும், நீ தகராறு பண்றதா எங்களுக்கு பிடிக்காது, உன் தகராறு வெளியே வச்சுக்க. ஆசிரியருக்கு சப்போர்ட்டா ரெண்டு பையன் எழுந்திருப்பான், சரியா சொல்லிக் கொடுக்காம இவர் வில்லங்கம் பண்றாருன்னாதான் பெரிய பெற்ற ஆசிரியர்களே நீங்கள் சிறப்பாக படியுங்க. ஒண்ணு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சிரமம் இருக்கு இல்லையா, இருக்கத்தான் இருக்கு. உங்களுக்கு சிரமம் நோட்டு திருத்தல கஷ்டம், அடிக்கடி பாடம் மாறுது, சிலபஸில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வருது, கஷ்டம்தான், எல்லாமே சிரமம் இருக்க தான் இருக்கு. ஆனால் இது நாம் ஏற்றுக்கொண்ட கஷ்டங்கள், இதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம். எப்போது சம்பளம் வாங்க சம்மதித்து கொண்டு உள்ளே வந்து விட்டோமோ, ஒன்று. இரண்டாவது, ஆசிரியன் சிரமம் சொல்லக்கூடாது, சிரமங்கள் எங்கே இருக்கிறதோ அதை தீர்க்கிற திறம்படைத்தவராக ஆசிரியர் இருக்கணும். எது சிரமமோ அதை தீர்க்க வேண்டும், அவனே தீர்க்க முடியாமல் அல்லாடுவானால் இந்த நாடு என்ன ஆகும். அவன் தீர்க்க முடியனா வழிகாட்ட வேண்டியவன் அவன், அறிவு ஜீவி, அறிவின் ஆலயத்திற்குரிய தெய்வமாக அவன் இருக்கிறார், பூசாரியாக அவன் இருக்கிறார். அவனே சிரமப்படுவன் என்று சொன்னால் அது ஆபத்து. ஆனால் நான் அறிந்த மட்டுமில்லை, இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றது மட்டுமில்லையா, ஒரு ஆசிரியர் பெற்றோராகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் பெற்றோர் சொன்னார் இல்லையா, பெற்றோராக இருக்கிற அவன் அதே ஆசிரியரை கேட்டு பாருங்க, வகுப்பு எடுக்கிறது சிரமமா, இந்த பிள்ளைய வளர்க்கிறது சிரமமா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க வகுப்பு எடுப்பது உங்களுக்கு சிரமமா, ஆசிரியர்களை கேட்டுதான் சொல்லணும். நல்ல ஆசிரியர்களை நீங்க யோசிச்சு சொல்லுங்க. உள்ளபடி இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எத்தனை பெரிய சிரமமாக இருக்கு தெரியுமா, அவன் என்ன செய்கிறானே தெரியல, அவனுக்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை என்னால் விளக்கிக்கிட முடியல. ஏன்,
ஆசிரியனுக்கு அந்த சிலபஸ் தெரியுது, புத்தகம் தெரியுது, எனக்கு எதுவும் தெரியலையா. நான் படித்த கணக்கெல்லாம் அவன் படிப்பது, நான் படித்த ஆங்கிலமெல்லாம் அவன் படிப்பது, நான் படித்த விஞ்ஞானமெல்லாம் அவன் படிப்பது, எல்லாம் புதிது புதிதாக புதிது புதிதாக வந்திருக்கு. பெற்றோருடைய ஞானம் குறைவாக இருக்கு, ஆசை பெரிதாக இருக்கு. அப்ப அவங்க அவருடைய வருமானத்துக்கு ஏற்றார் போல பிள்ளைகள் படிக்க படிக்க முடியல. எல்லா வகைகளிலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு கடையிலே அவர்கள் கடந்து நொந்து போகிற காட்சி இருந்து பாருங்க. அதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு என்னவோ, ஆசிரியருடைய துயரத்தை விட சிரமத்தை விட எங்கள் பெற்றோர் படுகிற திறந்து இருக்க மிகப்பெரிய துயரத்தை நாளும் கொடுத்து. அதனால ஆசிரியர் துயரத்தை விட பெற்றோர் சிரமம்தான் மிக பெரிது, மிக சிரமம். அதை தீர்க்க எங்கள் ஆசிரியர்கள் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று அவர்களிடம் நான் நின்னை சரணடைந்தேன். அண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் போல வழி சொல்லுங்கள். வழி சொல்லுகிற விளக்குகளே அணைந்து போகுமானால் இந்த குடும்பங்கள் என்ன ஆகும்? நீங்கள் விளக்குகள், இந்த விளக்குகளை தேடி வருகிற விட்டில்களாக இது பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது வழிகாட்டுகள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி இந்த பள்ளி இத்தனை வளர்ச்சியை காட்டுகிற இந்த பள்ளி நல்ல மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு கார் வழங்குகிற பரிசு விடுகிற ஒரு பள்ளியாக இருக்குமானால் பிள்ளைகளை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் எங்கள் காலத்தை திரும்ப நினைத்து பார்க்கிறோம். இந்த பள்ளிகளில் படிக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதே, இன்னொரு பிறவியில் வேண்டுமானால் இப்படி வந்து சேரலாம் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். ஊருணி நீர்நிறைந்த தற்றே உலகவாம் பேரறி வாழன் திருமுயூவ விளக்க உரை. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரால் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம். நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும். ஊருணி நீர்நிறைந்த தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம். நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும். ஊருணி நீர்நிறைந்த தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம். நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும். ஊருணி நீர்நிறைந்த தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம். நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும். ஊருணி நீர்நிறைந்த தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருமுயூவ விளக்க உரை. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேர் அறிவாளனின் செல்வம். நீர் நிறைந்த ஊருணி எல்லார்க்கும் பொதுவாவது போல் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும்.
பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புராவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகும் கணிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லார்க்கும் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புராவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகும் கணிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லார்க்கும் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புராவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகும் கணிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லார்க்கும் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புராவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகும் கணிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லார்க்கும் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புராவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் உண்ணத்தகும் கணிதரும் மரம் ஊருக்கு உள்ளே பழுத்திருப்பதைப் போல எல்லார்க்கும் பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமே உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்து ஆகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமே உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்து ஆகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமே உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்து ஆகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன.
மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமே உடையவனிடத்தில் செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்து ஆகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் முயூவ விளக்க உரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமே உடையவனிடத்தில் செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்து ஆகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும். கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சி எவர் முயூவ விளக்க உரை. ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடம் இல்லா காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள். கலைஞர் விளக்க உரை. தம்மிடம் பலம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமை உணர்ந்த தகைமையாளர். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சி எவர் முயூவ விளக்க உரை. ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடம் இல்லா காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள். கலைஞர் விளக்க உரை. தம்மிடம் பலம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமை உணர்ந்த தகைமையாளர். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சி எவர் முயூவ விளக்க உரை. ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடம் இல்லா காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள். கலைஞர் விளக்க உரை. தம்மிடம் பலம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமை உணர்ந்த தகைமையாளர். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சி எவர் முயூவ விளக்க உரை. ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடம் இல்லா காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள். கலைஞர் விளக்க உரை. தம்மிடம் பலம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமை உணர்ந்த தகைமையாளர். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சி எவர் முயூவ விளக்க உரை. ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடம் இல்லா காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள். கலைஞர் விளக்க உரை. தம்மிடம் பலம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமை உணர்ந்த தகைமையாளர்.